रघुपति राघव राजराम पतिथ पावन सीतारा रघुपति राघवरा जराम पतित पावन सीतारा रघुपति राघव राजराम पतित पावन सीताराम रघुपति तिरागवरा जराम पतित पावन सीताराम रघुपति जय राम श्रीराम

नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासम् ततो जयमुतिरये हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धुजगत्पथे गोपेशगोपिकान्था राधाकान्तनमोऽस्तु ते गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्यदेवाय जगत हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनंदनाय च नंदगोप कुमाराय नंदगोप कुमाराय नमो नमः गोविंदाय नमो नमः जय श्री कृष्ण चैतन्यं प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदि கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரியோம் தத் சத் இந்த ராமாயண திருவிழாவுடைய மூன்றாவது நாளுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் இனிதே வரவேற்கின்றோம் எப்போவுமே இந்த மாதிரி சப்தாகம் நவாகங்கள் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது முதல் நாள் நிறைய பேர் இருப்பாங்க அடுத்த நாள் பாதி இருப்பாங்க கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் பொறுமையோடு தினமும் வந்து நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலுமே மனதளவில் நாங்கள் உங்களை எல்லாம் பாராட்டுறோம் ஏன்னா எவ்வளவோ அலுவல்கள் இருந்தும் எவ்வளவோ இன்னல்கள் இருந்தும் ட்ராஃபிக் இருந்தும் அதையெல்லாம் தாண்டி அப்படியே வந்திருக்கீங்க ஹனுமான் கடல் கடந்து போகிற மாதிரி இதெல்லாம் ஏன்னா இங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே டெய்லி வந்து ஒரு மணி நேரம் சிரிச்சிட்ருக்கீங்க வாயெல்லாம் வலிக்கும் வீட்டுக்கு போகும்போது ரைட் அப்போ நேற்றைக்கு வந்து கொஞ்சம் ராமாயண கதைகள்லேருந்து அப்பாற்பட்ட நிறையா விஷயங்கள் நேற்றைக்கு பேசினோம் சுருக்கமாக சொன்னால் நேற்றுக்கு ராமாயணம் ஒன்றும் பேசலை வேற எதெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா ரெண்டு மூணு பக்தர்கள் கேட்டாங்க இந்த ராமாயணம் படித்தவங்களுக்கு ராமாயணம் தெரிகிறவங்களுக்கு கதைகள் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் ஆனால் நிறைய பேர் புதுசு ஏன்னா ராமாயண புத்தகம்லாம் படித்ததில்லை பார்த்ததே கிடையாது ராமாயணம்னா ஒரு வரிசை தான் அவங்களுக்கு தெரியும் என்ன ராவணன் சீதையை பிடிச்சிட்டு போனார் ராமன் போய் காப்பாற்றிட்டு போனார் கல்யாணம் முடிச்சது அந்த ஒரு வரி தான் தெரியும் அப்போ அதனால் மற்ற சில விஷயங்கள் கூட சொல்ல வேண்டி வந்தது அதனால் அதை நீங்கள் பெருசு படுத்தாமல் பொறுத்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் இல்லைனாலும் பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி அப்படியே உக்காந்து தானே இப்போ இன்னைக்கு மூன்றாவது நாள் நேத்தைக்கு எப்படி ரிஷ்யஸ்ரிங்க முனிவரின் வரப்பிரசாதத்தினால கௌசல்யா சுமித்ரா கைகேயிக்கு ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னன் அதாவது முதல் தம்பி பரதன் ஆனால் லக்ஷ்மணன் வந்து சேவையில் பரதனை மிஞ்சினதுனால ராமனுக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மணன் சொல்லுவாங்க இருந்தாலும் மூத்த தம்பி பரதன்தான் ராமன் பரதன் பரதனுடைய என்ன தம்பியாகத்தான் லக்ஷ்மணனையும் சத்ருகுணனையும் ராமாயணத்துல அழகா சொல்லியிருக்கு அப்போ இதுல வந்து சுமித்ராவனுடைய ரெண்டு புதல்வர்கள் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் லக்ஷ்மணன் வந்து ராமனை நிழல் மாதிரி பின்தொடர்ந்தார் சத்ருகுணன் வந்து பரதனை நிழல் மாறி பின்தொடர்ந்தார் அப்படி ரெண்டு பேரும் மாதிரி அதாவது சுமித்ராவனுடைய ரெண்டு புதல்வர்கள் ஒருத்தர் கௌசல்யாவின் மகனான ராமனை சேவித்தார் இனி ஒருத்தர் வந்து கைகேயின் மகனான பரதனை சேவித்தார் ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணன் நிழல் மாதிரியோ அது மாதிரிதான் பரதனுக்கு சத்ருகுணனும் நிழல் மாதிரி இந்த நாலு குழந்தைகளும் வளர்ந்து வந்தபோது கோசல நாட்டில் இவங்களை தவிர வேற ஒரு பேச்சுவார்த்தையே கிடையாது பெரிய பெரிய பிராமணர்கள் பண்டிதர்கள் புரோகிதர்கள் ஆனாலும் சரி சின்ன பாமரர்களானாலும் சரி பூமாலை கட்டி விற்கிறவங்கள் சட்டி மண்பானை செய்து விற்கிறவர்கள் துணி அளக்க துணி துவைக்கிற வண்ணா யாரா இருந்தாலும் சரி அயோத்தியா நகரத்துல எல்லாருமே ராமனை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க போனாலும் காது குளிர ராமனை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு கூட முகவுரை சொல்லும் போது ஒரு பிரபு சொன்னாரு அமிர்து மாதிரி காதுல ஊத்துணுமா பாகவதத்துல சொல்லுது பிபத பாகவதம் ரசமாலயம் காதை திறந்துட்டு அதுக்குள்ளே மேங்கோ ஜூஸை ஊற்றணும் இந்த மேங்கோ ஜூஸ் இந்த மாம்பழ சாரின் தனித்தன்மை என்னென்னா இந்த மாம்பழத்துக்கு மேலே தோலும் கிடையாது உள்ளே விதையும் கிடையாது அப்படியே மரத்தில் மாம்பழம் தொங்கும் மேலே தோலும் இருக்காது உள்ளே என்ன இருக்காது விதையும் இருக்காது அதிலிருந்து அந்த தேன் அப்படி சொட்டி சொட்டி வந்துக்கிட்டே இருக்கும் பக்தர்கள் வந்து நேரம் போகிறதே தெரியாமல் அதை பருகுவாங்களாம் அந்த அளவுக்கு பாகவதம் ரசமாலயம் அந்த அளவுக்கு ஆனந்தமாக கோசல நாட்டில் இருந்த நகரவாசிகள் அனைத்து பேருமே ராமனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய மற்ற அலுவல்களே மறந்துட்டாங்களா இன்னது செய்யணும் அது செய்யணும் காலையில் இது பண்ணணும் எல்லாத்தையுமே மறந்து ராமனை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போனது தெரியல இரவு பகல் மாறினது தெரியல ஆறு காலங்களும் மாறினது தெரியல அப்படியே பதினைந்து பதினாறு வருடங்களாச்சு அந்த குழந்தைகளும் அப்படியே எவ்வனமா அப்படியே வாலிபர்களா வளர்றாங்க ஆனா வளர்ந்தாலுமே யாருக்குமே அவங்கள பத்தின பேச்சுவார்த்தை மட்டும் நிக்கவே இல்லை அந்த பதினாறு வருடம் எப்படி போச்சுன்னே கோசல நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இனிமையாக போச்சு பதினாறு வருடங்கள் மெதுவ தசரத சக்கரவர்த்தியும் யோசிக்க ஆரம்பிச்சார் என் புதல்வர்களுக்கு இனி திருமணம் செய்யணும் இனி அரசாட்சி அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் மெதுவ யோசிக்க ஆரம்பிச்சார் அந்த காலகட்டத்துல ஆனா ஆள் அதுக்கு முன்னதாகவே அயோத்தியா அயோத்தியாவாசிகளெல்லாம் ராமனை சக்கரவர்த்தியாக மனதளவில் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஒரு சம்பிரதாயம் நடக்கல ஆனா மனசுல எல்லாருமே ராமர்தான் தசரத மகாராஜா சக்கரவர்த்தியா இருந்தா கூட பிரஜைகள் எல்லாம் யாரை அரசரான்னு நினைச்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் எதிரி அப்படிங்கிறதே கிடையாது அஜாத்த சத்ரு உண்மையான ஒரு ஆன்மீகவாதிக்கு எதிரியே கிடையாது எல்லாருமே அவர் குற்றார் உறவினர்கள் தான் நமக்கு எவ்வளோ பேருக்கு எதிரிகள் இருக்காங்க யாருக்குமே இல்லையா எவ்வளவு பேர் நம்மளை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு சின்ன கேள்வி ஒரு நிமிஷம் மனசுல என்னை பத்தி எல்லாரும் தப்பா நினைப்பாங்களா நல்லதாக நினைப்பாங்களா நல்லதா நினைக்கிறவங்க அதிகமா தப்பா நினைக்கிறவங்க அதிகமா இது ஒரு சின்ன கேள்வி உங்களை பத்தி நல்லதா நினைக்கிறவர்கள் அதிகம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூங்கப்பாங்களா என்ன ரெண்டு மூணு கை தான் வருது என்ன பத்தி எல்லாரும் கண்டிப்பா தப்பாத்தான் நினைப்பாங்க அந்த கை மேலே வரட்டும் பாருங்க எல்லாமே மேலே வந்துருச்சு ஆனா ராமனுக்கு எதிரிங்கிறதே கிடையாதான் ஒரு மனிதர் கூட அவருக்கு எதிரி கிடையாதான் அனைத்து சின்ன குழந்தைகள் மழலைகள் முதல் பெரிய பிராமணர்கள் பண்டிதர்கள் புரோகிதர்கள் வர அவர்கள் உயிருக்கும் மேலாக ராமனை நேசித்தார்கள் அவங்க நாக்கிலிருந்து ராமனின் நாமத்தை தவிர வேற சத்தமே வராது அந்த அளவுக்கு அதாவது அயோத்தியா நகர வீதியில ஒரு துணி கடக்காரர் இருக்காருன்னா அவர் துணி யாராவது அந்த வியாபாரம் செய்வதற்காக யாராவது வந்தா அவங்க கிட்ட துணிய பத்தி பேச மாட்டார் ராமனை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் எவ்வளோ விலை ராமா அப்படின்றவர் நல்லா நல்ல துணியா கொடுங்க ராமா அப்படின்றவர் அப்ப இப்படி ராமா ராமானே சொல்றதுனால பேரம் பேச மாட்டாங்க கேட்குற காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க இருந்தாலும் எங்கெல்லாம் இறைவனின் திருநாமம் இருக்குதோ அங்க வேற ஒண்ணுமே தேவையில்லை நேற்றுக்கு ஆழ்வார்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் நம்ம நேற்றுக்கு இங்க சொன்னோம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவினும் நாமம் பெற்ற தாய் கூட தன் மகனுக்கு தீங்கு விளைவிப்பால் ஆனால் நாராயணின் நாமம் ஒரு பொழுதும் தீங்கு விளைவிக்காது ராமனும் அந்த மாதிரிதான் சின்ன ஒரு சேவை செய்தால் கூட அந்த சேவை செய்தவங்களை வந்து ரொம்ப பெருசா புகழ்ந்து சொல்லுவாராம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட விடுறதில்லை அந்த அரசபையில் அந்த அரண்மனையில் சின்ன சேவை செய்யக்கூடிய ஒரு சிப்பாய் காவல்காரனை பார்த்தா கூட சிரிச்சுக்கிட்டு அவனுடைய நலம் விசாரித்து சின்ன சின்ன சேவைகளை கூட பிரியமானவர் வெறுப்பானவர் என்ற வித்தியாசமே இல்லாமல் அத்தனை பேரையும் நேசித்தார் ராமன் எல்லாவரின் இதயக்கனியாக மாறினார் ராமச்சந்திரமூர் சிதாராம் லக்ஷ்மண் ஹனுமானு கி ஒரு சின்ன இந்த ராம ராவண யுத்தத்தின் போது அந்த பாலம் கட்டுனாங்க பாருங்க இந்த என்னது இந்த பாம்பன் பாலத்து மாதிரி சேத்து பந்தனம் இல்லையா அந்த தனுஷ்கோட்டியிலிருந்து லங்கை வர பாலம் கட்டினாங்க இப்போ கூட விஞ்ஞானிகளெல்லாம் அதை புகைப்படமா எடுத்துட்டு அந்த பாலம் இருக்குன்னு சொல்றாங்க அரசியல்வாதிகள் ராமாயணத்தை பொறுத்தவரை அந்த பாலம் ராமேஸ்வரத்துல மட்டும்தான் நம்ம பாறைகளை பார்க்க முடியும் அந்த கல்லுகளை பார்க்க முடியும் அப்ப அணில் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பறவைகள் குரங்குகள் கரடிகள் அணில் எல்லாருமே அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி சின்ன சின்ன கல்லை பிறக்கிட்டு வந்து அந்த கடல்ல போட்டாங்க எல்லா அவங்க சைஸுக்கு

நடக்கூட முடியாம அப்படி நடுவு நடுவு நடுவில் அணில் ஓடிட்டு இருக்கு அப்படியே அந்த அணில வாளை பிடிச்சி தூக்குனார் ஹனுமான் தூக்கி வீசிட்டார் அப்படியே அது போய் விழுந்துருச்சு மறுபடியும் அதை உள்ள ஓடி வந்தது மறுபடியும் வந்து கல்லை உருட்டிக்கிட்டே இருந்தது ரெண்டாவது முறையும் ஹனுமான் அந்த அணிலை பிடிச்சி தூக்கி வீசிட்டார் உனக்கு அணிலுக்கு பயங்கரமான சினம் வந்தது கோபம் வந்தது நேர பிரபு கிட்ட போயிட்டு பிரபு எனக்கு ஒரு புகார் இருக்கு உடனே கேட்டார் பிரபு அந்த அணில பார்த்தோன்னு அந்த அளவுக்கு பிரேமையாம் அன்பாம் அதை எடுத்து கையில வச்சு தடவிக்கிட்டே உனக்கு என்னப்பா புகார் உங்களுடைய சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த சேவையை இடைஞ்சல் பண்றதுக்காக நீங்க யாருக்காவது அதிகாரம் கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பா கிடையாது இந்த பூ உலகத்தில் இருக்கிற அனைத்து உரி உயிரினங்களுக்கும் என்னுடைய சேவையை செய்யலாம் நீ தைரியமா செய் அப்படின்னா ராமர் அப்படின்னா நான் செய்யற சேவையை அவர் இடைஞ்சல் பண்றாரு யார் இடைஞ்சல் பண்றாரு ஹனுமன் ஹனுமான் இடஞ்சல் ஆமாம் அப்புறம் என்னை தூக்கி தூக்கி வீசுறாரு சரி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னா உடனே ஹனுமான கூட்டி பிரபு கேட்டார் என்னப்பா ஹனுமான் நீ அணிலுடைய சேவையை இடைஞ்சல் பண்ணினியா ஹனுமான் சொன்னார் ஆமா அப்படியா அணில் கிட்ட கேட்டார் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் குரங்குக்கு வந்து வால்ல தான் அகங்காரம் இந்த குரங்கோட வால் எவ்வளவு நீளமா இருக்குமோ அந்த அளவுக்கு அகங்காரமா இருக்குமா குரங்குக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்ப இந்த குரங்குகளுக்கு வாலில் தான் அவங்களுடைய சௌரியம் அவங்களுடைய அகங்காரம் அதனால அந்த குரங்குனுடைய வாழை பிடிச்சு இழுத்து வச்சு ஒரு மிதி கொடுங்க அப்படின்னு அணில் சொல்லுச்சு உடனே ராமச்சந்திர பிரபுவும் குரங்கோட வாழை இழுத்து ஹனுமானுடைய வாழ இழுத்து வச்சு ஒரே மிதி போயிட்டாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா திரும்பி இந்த தடவை என்னாச்சு அணில் தனியான ஒரு வழியில வந்து கல்லை எடுத்துக்கிட்டு போகுது ஹனுமான் வேற வழியில போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் தனித்தனி வழியில போறாங்க ஆனா இப்பொழுது என்ன செய்தார் ஹனுமான் அவருடைய பாதையை விட்டுட்டு அணிலோட பாதையில வந்து மறுபடியும் அணில் கேட்டது வரல உங்க வழியில நான் வரல நான் தனியா போயிட்டு இருக்கேன் இப்பயே என்ன தூக்கி வீசுறீங்க ஹனுமான் சொன்னார் நீ போய் பிரபு கிட்ட ஒரு தடவை கூட புகார் சொல் நான் உன் சேவையை இடஞ்சல் பண்ணினேன்னு போய் புகார் சொல்லு ராமன் என்ன கூப்பிட்டு கூட மிதிப்பாரே அவருடைய திருப்பாதம் என் மேல் ஒரு தடவை கூட விழுகுமே இதில் பரம் பாக்கியம் நான் என்ன செய்ய கண்டேன் அப்படின்னு ஹனுமான் சொல்லுச்ச பிரபுவோட காலில் மிதி வாங்கறக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா விருப்பு வெறுப்பில்லாமல் அனைவரும் ஒரே மனதாக ராமச்சந்திர பிரபுவை அன்பால் நேசித்தார்கள் சிதராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி அப்படி பத்து பதினாறு வருடம் சென்றது ஒரு நாளைக்கு தேஜஸ்வியான ஆயிரம் ஆயிரம் சூரியனின் பிரகாசத்துக்கு நிகரான தேஜஸோட விஸ்வாமித்ர முனிவர் ஒரு நாளைக்கு கோசல நாட்டில் எழுந்தழுனார் அவர் வந்தார் அந்த காவல்காரங்கள்லாம் விஸ்வாமித்ரரை பார்த்த உடனே அதிசயமா ஐ அப்படியே நின்னுட்டாங்க ஏன்னா அவர் முகத்துல அந்த அளவுக்கு தேஜஸ்ஸாம் விஸ்வாமித்ர முனிவருடைய முகத்துல உடனே உள்ள ஓடி போய் சொன்னாங்க முனிவர் வந்திருக்கார் பயங்கர அவர் முகத்தை பார்த்தா சூரியனை பார்த்த மாதிரி இருக்கு உடனே தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா சரி கதை அங்க இருக்கட்டும் நேற்றுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா எவ்வளவு பேர் ஜபம் பண்ணீங்க நேத்தைக்கு நூற்றி எட்டு முறை பரவாயில்லையே எவ்வளவு பேர் மறந்துட்டீங்க நிறைய பேர் மறந்துட்டீங்க வெரி குட் தேங்க்யூ நாளைக்கு மறக்காம பண்ணணும் விஸ்வாமித்ரர் வந்து அயோத்தியா நாட்டுல தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனை கிட்ட காத்துக்கிட்டு இருக்கார் உடனே உள்ள போய் சொன்னாங்க தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் விஸ்வாமித்திரர் வந்திருக்காரே இது மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வர்றது ரொம்ப அபூர்வமான விஷயம் சாதாரணமாக இந்த மாதிரி உயர்ந்த மகான்களை பார்க்க முடியாது இந்த மாதிரி பெரிய மகாத்மாக்களை பார்க்கறது அவங்க முன்னாடி தலை வணங்குறது அவங்க பாதத்தை கழுகி அவங்கள வீட்டில் கூப்பிட்டு உபசாரம் பண்றது இதெல்லாம் பண்ணினா அந்த மகான்கள் அவங்க அனுபவிக்கிற ஆன்மீகத்தை வந்து நமக்கு தருவாங்களாம் அதாவது ஒரு மனிதன் நேற்றுக்கு சொன்ன மூணு விஷயம் அந்த மூணு விஷயத்துல தான் அந்த உயர்ந்த பாக்கியம் கீழ வருது ஒரு மனிதனுடைய கர்மவினை இனி ஒரு மனிதனுக்கு பகர்ந்து போறது இந்த மூணு விஷயத்துல தான் ஞாபகம் இருக்கா எது சுத்தம் ஞாபகம் இருக்கா ஆஹ் சொல்லுங்க ஆஹ் பரவாயில்லையே எல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்களோ வியர்வை அப்புறம் ரத்தம் எச்சில் இந்த மூன்று பொருட்கள் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து இனி ஒரு மனிதனுடைய உடலுக்கு போகும்போது அந்த மனிதனுடைய கர்மவினை இனி ஒரு மனிதனுக்குள்ள பகர்ந்து போயிடுதான் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் கர்மவினையை அதனால இந்த மாதிரி உயர்ந்த மகாத்மாக்களை வரும்போது அவங்க பாதத்தை எல்லாம் கழுகி அவங்களை உபசாரம் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்து அந்த கிரகஸ்தர்கள் பங்கு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி சந்தோஷமா பண்ணுவாங்க அப்படி ஒரு உயர்ந்த மகாத்மாவான விஸ்வாமித்ரர் அயோத்தியா தலைநகரத்துக்கு வந்திருக்கிறார் கௌசல நாட்டு தலைநகரத்துக்கு தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஓடி போய் தலைவணங்கி தலை வணங்கி உள்ள கூட்டிக்கிட்டு வந்தார் அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணி மற்ற மந்திரிகள் மனைவிகள் எல்லாரும் வந்து உபசாரம் பண்ணி கடைசியில கிட்ட கேட்டார் நீங்க எங்க அரண்மனைக்கு வந்தது நாங்க பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் நீங்க அரண்மனை வர்றதுக்கு என்ன காரணம் இங்க நீங்க எழுந்தெழுந்ததுக்கு என்ன காரணம் எங்களை பார்க்க வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார் தசரந்த சக்கரவர்த்தி உன்னுடைய அரசாட்சியில எங்களுக்கு தேவையே கிடையாது எல்லா பிரஜைகளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இருந்தாலும் என் மனசுல ஒரு ஒரு வேண்டுகோள் இருக்கு அதை நான் சொல்றேன் நீ கண்டிப்பா அதை நடத்தி தருவே அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சின்னதை ஒரு வல விரிக்க ஆரம்பிச்சார் யாரு விஸ்வாமித்ரு விஸ்வாமித்திரர் இப்படி சுத்தி வளர்ச்சி சொல்லும்போதே தசரத மகாராஜக்கு நெஞ்சில் மெதுவாக இடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தான் கேட்க வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பயப்பட ஆரம்பிச்சார் அதாவது ராமாயணத்தில் சொல்லுது எப்பவுமே ரொம்ப இனிமையா பேசணுமா பேசும்போது மற்றவர்கள் இதயம் கவர்ற மாதிரி பேசணுமா அதுக்கு சின்னதாக பொய் சொன்னாலும் தப்பில்லை அப்படின்னு ராமாயணத்துல சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார் டாக்டர் வந்து சொல்லிட்டாரு இனி நாற்பத்தெட்டு மணி நேரம் தாண்டதே ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் சொந்தக்காரருக்கு சொல்லி விட்டுருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றா டாக்டர் நம்ம தாத்தாவை பார்க்க உள்ள ரூம்குள்ளே போகிறோம் தாத்தா கேட்குறாரு ஏண்டாப்பா டாக்டர் என்ன சொல்கிறாரு தாத்தா இனி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் நம்ம உடனே போயிடலாம் அப்படின்னா சொல்லுவோம் ஒரு பொய் சொல்லுவோம் தாத்தா எல்லாம் சரியாயிடும் நம்ம சாயங்காலமாக வீட்டுக்கு போயிடலாம் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு டாக்டர் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவோம் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் அந்த பேசுறதே வந்து அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கணுமா இனிமையாக பேசி மற்றவர்கள் இதயம் கவர்ந்தால் அந்த உறவு அப்படிங்கிறது நெடுநாள் நீண்டிருக்குமா இந்த பட்டாபிஷேகம் ராமச்சந்திரமூர்த்தியுடைய பட்டாபிஷேகம் ராமன் வந்து அப்படி அயர்ந்து அப்படியே ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கார் யாரு தூக்கம் வருதா அவங்களுக்கு இல்ல நாளைக்கு வரும்போது ஒரு பில்லாம் கொண்டு வாங்க ராமர் வந்து அப்படியே அயர்ந்து அப்படியே ஓய்வெடுக்கிறாரு சீதா பிராட்டி சீதா தேவி வந்து ராமனுடைய திருப்பாதங்களை அப்படியே பணிவிடை செய்துட்டு இருக்காங்க அமுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்க கையில ஒரு மோதிரம் இருந்தது யாருடைய கையில சீதாதேவியினுடைய கையில அதுல அப்படி நவரத்னங்கள் எல்லாம் பதித்திருந்த ரொம்ப அழகான மோதிரம் அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி வீசிட்டாங்க சீதாதேவி ராமர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு என்ன தேவி மோதிரத்தை கழட்டி வீசிட்டீங்க சொன்னாங்க சீதாதேவி உங்களுடைய பாதம் வந்து அந்த தாமரை இதழ்கள் மாதிரிருக்கு அவ்வளவுக்கு மென்மையா இருக்கு என்னுடைய மோதிரத்தில் இருக்கிற கல்லுகள் பட்டுதுன்னா உங்க பாதத்துல வந்து ஏதாவது முறிவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்து நான் இதை தூக்கி வீசினேன் அப்படின்னு சொல்றாங்க சீதாதேவி உடனே ராமர் சிரிச்சாரு ஏமா பொய் சொல்ற அப்படின்னு கேட்டார் உடனே சீதாதேவி பயங்கரமா அப்படியே தலையெல்லாம் குமிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வெக்கம் வந்துதான் என்ன சீதாதேவி நினைச்சாங்கன்னா ஒரு முறை ராமர் வந்து வனத்துல காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய கால் பட்டு ஒரு கல்லுல இருந்து ஒரு பொம்பளை எந்திரிச்சு வந்துட்டா அந்த கதை தெரியுமா உங்களுக்கு யார் எந்திரிச்சு வந்தா அகல்யா ராமருடைய பாதத்தின் ஸ்பர்ஷனம் பாதம் பட்டதுனால ஒரு பெண் கல்லிலிருந்து ஒரு பொம்பளை வந்துட்டா இதுல வேற ஒன்பது கல் இருக்குது ஒன்பது கொம்பளை திரிச்சு வந்தா என்ன பண்றது பயந்துட்டாங்க சீதாதேவி உடனே கல்ட்டி வீசிட்டாங்க மோதிரத்து ரொம்ப பிரபு யோசிச்சு சிரிக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சீதா சீதாதேவிக்கும் மற்ற பக்தர்களுக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது வந்து அந்த இனிமையினால் அன்புனால் பிரேமையினால் செய்யப்பட்ட ஒரு உறவு அதை வந்து அந்த அளவுக்கு அனுபவிச்சாங்களாம் பக்தர்கள் எல்லாம் அரண்மனைக்கு யார் அப்படியே வளச்சி பேசி சொன்னார் ஹே தசரத மகாராஜா நாங்க காட்டுல வந்து யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா யாகம் பண்ணும் போது தாடக்கை அப்படிங்கிற ஒரு ராட்சசி ராவணின் தயவு பெற்ற ராட்சசி அவள் ராவணினுடைய அனுகிரகம் பெற்றவள் அந்த தாடகை வந்து எங்களை யாகம் பண்றதுக்கே விடுறதில்லை அதனால அந்த தாடகையை வதம் செய்யறதுக்காக உன்னுடைய அருமை புதல்வனான ராமனை விட்டு தரணும் அந்த வார்த்தை கேட்ட உடனே தசரத மகாராஜாவுனுடைய இதயமே பிளர்ந்த மாதிரி ஒரு அனுபவம் சின்ன பதினாறு வயசு பையன் தாடகைங்கிற அந்த பயானகமான அந்த பயங்கரமான ராட்சசிய கொள்கிறக்கு என் புதல்வனா கிடைச்சான் அது மட்டும் இல்ல ராவணனின் தயவு பெற்றவள் அவள் ராவணன் வந்து இதுக்கு முன்னதாக யமன் யுத்தம் செய்து யமனை தோற்கடித்தவர் ராவன் வந்து மரணத்தையே தோற்கடித்தவர் ராவணனை பத்தி நிறைய விஷயங்கள் தசரத மகாராஜா கேட்டிருக்காரு என்னுடைய முழு யுத்தத்தை முழு சைன்யம் முழு வந்து ஆர்மி படையை கொண்டு போனால் கூட ராவணனை தோற்கடிக்க முடியாது இந்த விஸ்வாமித்ரர் தயவு இல்லாம என்னுடைய புதல்வனை கேட்கிறாரே அது நினைக்க நினைக்க கண்ணிலிருந்து அப்படியே தண்ணீரா வருது தசபத்த மகாராஜா ஒரு நாள் டெய்லி என் மகனை பார்த்து பார்த்து அந்த ஆசை தீரவே இல்லை இவன் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட யுத்த பூமியை பார்த்ததே இல்லை இந்த பதினாறு வயது இளம் பாலகனை வந்து விஸ்வாமித்திரர் கேட்குறாரு நான் எப்படி தாங்கிறது உடனே சொன்னார் முனிவரே நான் வேணாம் வர்றேன் என்னுடைய முழு படையும் வரும் நாங்கள் உயிரை கொடுத்தாவது உங்கள் யாகத்தை காப்பாற்றுறோம் என் பையனை மட்டும் கேட்காதீங்க அவனால் எல்லாம் இந்த யுத்தத்திலெல்லாம் பங்கெடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறேன் விஸ்வாமித்திர கடுமையான கோபம் வந்தது ஒரு முனிவர் நான் கேட்டுட்டு நீ எனக்கு தர்றே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு சத்தியமும் செய்துட்டு நீ பாதம் மீறரே அப்படின்னு கோபப்பட்டார் அந்த விஸ்வாமித்ர முனிவருடைய கோபத்தை பார்த்த உடனே மறுபடியும் தசரத மகாராஜாவுக்கு பயம் சரி விஸ்வாமித்ர முனிவர் என்னை சபித்தாலும் பரவாயில்லை என் மகனை மாட்டே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சார் முனிவருடைய பாதத்துல விழுந்து தன் கண்ணீரால் அவர் பாதத்தை கழுக ஆரம்பிச்சார் என் மகன் அனுப்ப முடியாது அவன் சின்ன பாலகன் அவனை பாருங்க எவ்வளவு மென்மையான உடம்பு எவ்வளவு அழகான முகம் பால்வடியக்கூடி அவனை பிரிஞ்சு நான் இன்னைக்கு வர ஒரு நாள் கூட இருந்ததில்லை என்னால முடியாது அப்படின்னு அவர் உடம்பெல்லாம் சிலிர்த்து கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து அவருடைய உடையெல்லாம் அந்த கண்ணீரால் நினைந்து மயங்கி உழுகக்கூடிய ஒரு தருணத்துக்கு போனார் விஸ்வாமித்திரனுடைய கோபம் அதிகரித்து கொண்டே இருந்தது அந்த நிமிஷம் வசிஷ்டர் நடுவுல வந்து சொன்னார் விஸ்வாமித்திரர் தானே உன் மகனை கேட்கிறாரு கண்டிப்பா ராமனுக்கு ஒரு தீங்கும் வராது நீ தைரியமாக விஸ்வாமித்திரர் கூட ராமனை அனுப்புங்குறாரு ஒரு நாள் கூட ராமனை விட்டு லக்ஷ்மணன் பிரிஞ்சதே இல்ல சரி ராமனை விடலாம் அப்படின்னு தசரத மகாராஜா வாக்கு கொடுத்த போது கூடயே நிழல் மாறி லக்ஷ்மணனும் பொன்னா பின்னாடி போனார் தசரதர் கேட்டார் லக்ஷ்மணா நீ எங்க போற ஒரு வழியே நான் தாங்க முடியாம இருக்கும் போது லக்ஷ்மணன் ராமனின்றி நான் வரும் ஜடன்தான் லக்ஷ்மணன் ராமனுக்கு பின்னாடி நிக்கிறது தான் லட்சுமணன் ராமன் இல்லேன்னா லக்ஷ்மணனே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவினுடைய கட்டளை கூட எதிர்பார்க்காமல் நிழல் மாறி நடந்தாங்களாம் அந்த ரெண்டு குழந்தைகளும் பதினாறு வயது பாலகர்கள் அவ்வளவு அழகா நடந்து போகும் போது தசரத சக்கரவர்த்தி பார்த்து அவர் கண்ணிலிருந்து தாரதாரையா கண்ணீர் வந்து அவர் உடையெல்லாம் நினைந்து மயங்கி வெறும் ஜடமாக அங்க தரையில விழுந்தார் விஸ்வாமித்ரர் கூட அந்த ரெண்டு குழந்தைகளும் அழகா காட்டுக்கு போனார் ரகுபதி ராகவ ராஜரா पतित पावन रघुपति राघव सीतारा रघुपतिरागवराजारा पतितपावन सीतारा but மாதிரி உயர்ந்த முனிவர்கள் முற்றும் துறந்த தியாகிகள் இவங்களை சேவை பண்ணும்போது நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு வரும் எவ்வளோ பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல நம்ம ரொம்ப பசியாக இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு பத்திருபத்தஞ்சு பேருக்கு வந்து நம்ம உணவு பரிமாறுறோம் அவங்க வந்து இனியும் வேணும் அது வேணும் இது கொண்டு வா பாயசம் கொண்டு வா அது கொண்டு வா அப்படிலாம் நம்ம ஓடி நடந்து சில கல்யாண வீட்டுகள்லாம் அந்த மாதிரி நடக்கும் நம்ம பசியோடு இருக்கிறோம் இருந்தாலும் பத்தம்பது பேருக்கு நூறு பேருக்கு சந்தோஷமா மனசு நிறைஞ்சு நம்ம உணவு பரிமாறும்போது அந்த நேரம் கழிஞ்சா நம்ம பசியே நம்ம மறந்துருவோமா இல்லையா அந்த மாதிரி அனுபவம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுருவோமே இல்லையா இருந்தாலும் அந்த மாதிரி அதாவது ஆன்மீகத்தினுடைய கணக்கு அப்படின்னா இது எடுக்க எடுக்க நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்க பாக்கெட்ல வந்து ஒரு என்ன சொல்றது இங்கேத்த ஒரு டுவெண்ட்டி தினாஸ் இருக்குன்னு வைங்க அதுலேருந்து நீங்கள் நீங்க ஒரு பத்து தினார் எடுத்துட்டு இனி ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சு போயிடும் ஆனா ஆன்மீக கணக்கு அப்படிங்கிறது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தண்ணி ஏற்றம் செய்தால் கிணத்துலேருந்து அந்த கிணத்துல தண்ணி குறையுமா அதிகரிக்குமா அதிகரிக்கும் குறையவே செய்யாது கூடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க திறமை அதிகரிக்குமா குறையுமா அதிகரிக்கும் இறைவனுக்கு முன்னாடி என்னுடைய திறமையில் என்னெல்லாம் நான் சமர்ப்பணம் செய்யறனோ அந்த திறமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் பெரிய பெரிய மகாத்மாக்களை சேவை பண்றதும் அந்த மாதிரி தான் என்னுடைய காலத்தை நான் வந்து விரயம் பண்ணி சேவை பண்றேன் என் பணத்தை செலவழிச்சு சேவை பண்றேன் என்னெல்லாம் இந்த மகாத்மாக்களுக்கு செய்யறமோ அது அவங்க வாழ்க்கையில கூடிக்கிட்டே இருக்கு ரைட் திருப்பதி எவ்வளோ பேர் போயிருக்கீங்க திருப்பதி ஓ எல்லாருமே போயிருக்கீங்க பாலாஜி ஸ்ரீனிவாசரை பார்த்துருக்கீங்களா இப்படி தலபூரா பெரிய திலகமாவே இருக்கும் கண் இருக்குனே தெரியாது அப்படி ஒளிஞ்செல்லாம் பார்க்கணும் பெரிய திலகம் போட்டிருப்பார் இல்லையா அப்புறம் அவருடைய தாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு வெள்ளை கலரில் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸ்ரீனிவாசருடைய இங்கே கீழே வந்து ஒரு வெள்ள பேட்ச் இருக்கும் பெருசாக தலையில் இவ்வளோ பெரிய திலக கண்ணெல்லாம் மூடி கண்ணே தெரியாது பெரிய திலக்கமாக மாட்டிருப்பார் அந்த பேட்சுக்கு கூட ஒரு பெரிய கதை இருக்கு ராமானுஜாச்சாரியார் பரம் ஆச்சாரியர் அவர் ஒரு முறை ஸ்ரீனிவாசரை தர்சனம் பண்ணிக்கிட்டு திருப்பத்திலிருந்து வர்றார் அன்னைக்கெல்லாம் கால்நடையாகத்தான் போகணும் பெரிய பணக்காரராக இருந்தால் மாட்டு வண்டியில் போகலாம் பணம் இல்லாதவங்க கால் வழியாக நடந்து போகலாம் ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் தான் போகும் மாட்டு வண்டியில் போனாலும் சரி நடந்து ஒரே ஸ்பீடில் தான் போகும் அப்போ அந்த மாதிரி மலையில கால்நடையாக ராமானுஜா ராமானுஜாச்சாரியர் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பரமாச்சாரியர் ஆச்சாரியர் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ என்ன சம்பிரதாயத்தையே அவர் தான் தொடங்கி வச்சார் ஸ்ரீரங்கத்தில் அவருடைய சமாதி கூட இருக்கு அப்போ இந்த பரம் ஆச்சாரியர் ஒரு தடவை ஸ்ரீனிவாசரை பார்க்கறக்காக திருப்பத்தி மலையேறி திருப்பி வந்தார் மலையில் தண்ணி கூட கிடையாது அப்ப அவர் நினைச்சார் பக்தர் கோடிகள் எல்லாம் இந்த தர்சனத்துக்காக போவாங்க அங்க குடிக்க தண்ணி கூட கிடையாது அப்ப இந்த பக்தர்கள் எப்படி அந்த தண்ணி தான் ஒரு தேவைக்கு தண்ணியோ குளமோ ஆறோ நதி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருந்தது மற்ற பக்தர்களுடைய துன்பத்தை நினைச்சு ராமானுஜர் வருத்தப்பட்டார் ஒரு நாளைக்கு அவர் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார் என்னுடைய சீடர்களில் யாராவது என்னுடைய சிஷிய கணங்களில் யாராவது ஒருத்தர் திருப்பதியில் போய் அங்க மேல போய் பெரிய ஒரு குளம் தோண்டி பக்கத்துல கொஞ்சம் கார்டன் பூந்தோட்டம் எல்லாம் செய்தம்னா திருப்பதி ஸ்ரீனிவாசருக்கு பூக்கள் கிடைக்கும் அவருடைய சமையலுக்காக தண்ணி கிடைக்கும் இப்போ அங்கே சாமிக்கு பூக்கள்லாம் கிடையாது சமையலுக்கு தண்ணியே கிடையாது தண்ணி வேணும்னா மலையிலிருந்து கீழே இறங்கி வரணும் இந்த கைங்கரியம் இந்த சேவை செய்யறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்கா அப்படின்னு தன்னுடைய சீடர்கள் கிட்ட கேட்டார் யாரு ராம்மான சீடர்கள்லாம் மெதுவாக எனக்கு வீட்டில் காய்கறி வாங்கணும் எனக்கு அது வாங்கணும் அப்படியே பேக்கில் போயிட்டாங்க ரைட் நம்மளுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நம்பிக்கையை விட்டுருவோம் ரைட் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு ஒரு முறை இந்த வேர்ல்டுலே இந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா எந்த வாட்டர் ஃபால்ஸ் த பிக்கெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே அது வேறு ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸை பற்றி அது வந்து ராமாயணத்தில் இல்லை சைடில் போகிறோம் ஒரு ஜோக் சொல்லுவாங்க இந்த டூரிஸ்ட் கைடு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாராம்

ஏதாவது புரிஞ்சுதா ரைட் இந்த வாட்டர் ஃபால்ஸில் என்ன பண்ணாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் ஆள் வந்து ஒரு சைடில் கயிறை கட்டி இனி ஒரு சைடில் கயிறை கட்டி அதுக்கு மேலே அப்படி இந்த குச்சியெல்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ணின ஒன்றா ஊர் காலமாக சொல்ல என்னப்பா வீட்டில் சொல்லிட்டு வந்து தியா ஏன்னோ கீழே விழுந்தே அவ்வளவு தான் புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா யோசிச்சு பண்ணு அப்படின்னார் உடனே இந்த ஜிம்னாஸ்டிக்காரு சொன்னார் இல்ல நான் கண்டிப்பா பண்ணி காமிக்கிறேன் உடனே டிவிக்காரங்க மீடியா எல்லாருமே வந்துட்டாங்க அவர் அந்த கைத்து மேல அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படி அழகாக நடந்துட்டார் அடுத்த நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணார் நான் வந்து இன்னைக்கு குச்சி இல்லாம நடக்க போறேன் உடனே எல்லாரும் நீ பண்ணிடுவப்பா நீ பெரிய ஆள் நேற்றுக்கு நாங்க பார்த்தமே நீ உன்னுடைய பராக்கிரமம் என்னன்னு நாங்க திறமையை பார்த்தமே ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லா பிரச்சனை எல்லா ஆளுகளும் வந்து சேர்ந்துட்டாங்க அவர் குச்சி இல்லாம வெறும் கையில் அப்படியே அந்த கைத்துக்கு மேல நடந்து போயிட்டார் மூணாவது நாள் சொன்னார் இன்னைக்கு குச்சியும் கிடையாது ஒன்னும் கிடையாது என் தோல் மேல இனி ஒருத்தரை நான் தூக்கிட்டு நடந்து காமிக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் நீ பண்ணிடுவா அதை பார்க்கறதுக்காக அன்னைக்கு வந்து நிறைய மக்கள் திரண்டு அலை மாதிரி அங்க வந்து இருந்தாங்க இந்த ஜிம்னாஸ்டிக்காரன் தோல் மேல இனி ஒருத்தர் தூக்கிட்டு போறதுக்காக அவர் கைத்து மேல ஏறி நின்னுட்டார் நின்னுட்டு நீங்க எல்லாரும் இருக்கு ஆனா எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும் என் தோல் மேல ஏறி நிக்கிறதுக்கு அப்படிதான் எல்லாரும் என்ன சொன்னாங்க வீட்டில் காய்கறி வாங்கணும் நான் இப்ப வர அப்படியே போயிட்டாங்க எல்லாரும் நம்மளுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் நம்ம நம்பிக்கையெல்லாம் வெறும் வாயில தான் உண்மையாக இதை வந்து என் வாழ்க்கையில் இப்போ இவ்வளவு நாள் பேசுறோம் அந்த ராமருடைய பக்தி நாமஜபம் என் வாழ்க்கையில் நான் பகர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது கதையெல்லாம் கேட்டது நல்லா இருந்தது இதெல்லாம் நடைமுறைக்கு சரி வருது அப்படின்னு போயிடுவோம் நம்ம நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் ரைட் ஆனால் இங்கே ராமானுஜர் சொன்னாரு திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்காக ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னு சொன்ன போது சீடர்கள் எல்லாம் அப்படியே பின்மாறிட்டாங்க அப்படியே பின்னாடி போயிட்டாங்க ஏன்னா அந்த மலையில ஏறி அந்த பாறைக்கு மேல எப்படி போய் குளம் வெட்டுறதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு போயிட்டாங்க அந்த நேரம் ராமானுஜருடைய ஒரு பக்தன் அவருடைய பேர் என்ன மறந்து போச்சு அன்னமாச்சாரியா அனந்தாச்சாரியா அனந்தாச்சாரியா ஒரு ஒரு சீடர் அனந்தாழ்வார் அனந்தாச்சா அனந்தாழ்வார் அந்த ஒரு சீடர் எந்திரிச்சிட்டு சொன்னார் குரு கிட்ட நாம் போய் குளம் இப்போ பாக்கலான்னு சொன்னாங்க என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு தள்ளாத வயசுல வயதான மனிதன் நீ இப்ப போய் நீ பாறைக்கு மேல குளம் வெட்டணும்னு எல்லாம் ஆசைப்படுறிய அது உன் மனைவி வேற கர்ப்பிணியாக இருக்கிறா இந்த நிலையில நீ எப்படி போவே குருவனுடைய சேவைதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை அந்த சுடுற வெயில்ல மலைக்கு மேல கொண்டுட்டு போறார் அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் நடந்தாங்க களைப்புனால முகமெல்லாம் சிவந்து கர்ப்பிணி அவங்க அவங்கனால நடக்க முடியாம மயங்கு விழுந்துட்டாங்க நீ என்னுடைய சேவைக்கு வந்து உதவி பண்ண வந்தையா இடைஞ்சல் பண்ண வந்தையா அப்படின்னு மனைவிய திட்டிக்கிட்டு மயக்கம் போட்ட மனைவியை இழுத்துக்கிட்டு போறார் அவர் மலைக்கு மேல பாக்கிருக்கிறவன் உனக்கு கிருக்கேதா பிடிச்சிருச்சா இதெல்லாம் பக்தி கிடையாது எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்படியெல்லாம் பக்தி அனுபவிக்கணும் அப்படி நம்ம ஊரில் வேறு தைப்பூசத்துக்கு என்னெல்லாம் வாயில் வேலை குத்துறது நாக்கில் வேலை குத்துறது எலுமிச்சம்பழம்லாம் எல்லாம் தொங் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருக்கலாம்ல அதையெல்லாம் மேலே விடுறது அப்புறம் என்ன இந்த பறவை அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படியே இந்த தோலில் குத்தி ஒரு சாஸ்திரத்துலேயும் இப்படியெல்லாம் சாமி கும்பிடணுன்னு சொல்லவே இல்லை ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல நம்ம ஆச்சாரம் பண்ணக்கூடியதெல்லாம் எங்கேயாவது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் பண்ணணும் அதை விட்டுட்டு பாவம் வீட்டுல படி தூங்கறதோட பார்த்தாலே இருக்காங்க வலிக்குது என்னெல்லாம் அது தமிழ்நாட்டுல இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதுல போட்டி வேற என்னோட வாழ் பெருசா உன்னோட வாழ் பெருசா அதை வேற குத்தி பழனி போனீங்கன்னு அப்படி குத்திட்டு அப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் வயிற்றுக்குள்ளே பார்த்தாலே பயமா இருக்கும் அதை பார்த்தா ஆனா பதினெட்டு புராணங்கள் நாலு வேதங்கள் ரெண்டு இதிகாசங்கள் எங்கேயுமே கடவுளை இப்படி கும்படணும்னு சொல்லவே கிடையாது அன்பால கும்படணும் பக்தியால் அவரை சேவை பண்ணணும் தான் சொல்லியிருக்கே தவிர இந்த மாதிரி கம்பியெல்லாம் குத்தி சேவை பண்ணணும்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது ஆனா இவர் வந்து தன் கர்ப்பிணியான மனைவியை மழைக்கு மலைக்கு மேல இழுத்துக்கிட்டு போயிட்டு அங்க போய் அந்த பாறையில வந்து குளம் பெட்ட ஆரம்பிக்கிறார் உடனே அதை பார்த்த பெருமாளுக்கே ஸ்ரீனிவாசருக்கே சங்கடம் வந்தது இவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல தன் மனைவி கிட்ட வேற இந்த கல்ல உடைச்சிட்டு அந்த பாறையெல்லாம் ஒரு கூடையில போட்டு அந்த கர்ப்பவதியான மனைவி அதுவேற தூக்க முடியாம இந்த பாறையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஸ்ரீனிவாசரே வந்து ஒரு பிராமணனுடைய உருவத்துல வந்து சொன்னார் என்னப்பா அனந்தாச்சாரி அனந்தாழ்வார் இப்படியெல்லாம் பண்றீங்க சரி நீங்க பண்ணுனா பரவாயில்ல இந்த உங்க பெண்ணை இந்த மனைவிய கூட இந்த அளவுக்கு துன்புறுத்துறீங்களே தேவையா அப்படின்ட்டு அனந்தாச்சார் நீங்க பிராமணர் தானே ஏதாவது பகவானை பத்தி சொல்றதா இருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி உபதேசம் எல்லாம் வேண்டாம் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு இது யார் வந்தா பிராமண உருவத்துல ஸ்ரீனிவாசன் ஓரோ நாளைக்கும் ஸ்ரீனிவாசர் வேற வேற உருவத்துல வந்து உபதேசம் பண்ணுவார் அனந்தாச்சாரியார் அவங்களெல்லாம் சண்டை போட்டு அனுப்பிடுவார் கட்டசீல ஸ்ரீனிவாசருக்கே மனம் நொந்து ஒரு சின்ன பாலகனுடைய உருவத்துல வந்தார் வந்து சொன்னாரு என்ன இந்த மாதிரி இருக்கீங்க இது ஏதாவது ஆழ்வாருக்கீங்க சொல்லியிருக்கா இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் பாறை உடைக்கிற நேரத்துல அந்த பாறை உடைக்கிற அந்த மண்வெட்டி இதையெல்லாம் போய் பிடிச்சாரா அந்த சின்ன குழந்தை உடனே மண்வெட்டி வந்த உன்ன வெட்டிருவேன் அப்படின்ட்டார் ஓடி போயிட்டார் அந்த குழந்தை யார் அது ஸ்ரீனிவாசர் நேராக அவருக்கு மனைவி கிட்ட போய் உங்க வீட்டுக்காரருக்கு தான் புத்தி சரியில்லை உங்களுக்கு என்னாச்சு நீங்க ஏன் இந்த வ முடியாத நேரத்தில் இந்த பாறையெல்லாம் அவங்க சொன்னாங்க என் பிரபுவனுடைய சேவை கணவனின் சேவையா என்னுடைய மூச்சு நாடி அவங்க வேற அடுத்த பிலாசபி சொல்லிட்டாங்க பையனுக்கு என்ன சரி கொடுங்க நானாவது இந்த பாறையை கொண்டு போய் போடுறேன்னு சொல்லி அந்த இருந்து வலுக்கட்டாயமாக அந்த கூடையை பிடிச்சு இழுத்தார் பகவான் ஸ்ரீனிவாசர் அவங்க வேற அழு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க இந்த பையன் ரொம்ப தொந்தரவு பண்றான் அனந்தாச்சாரியருக்கு வந்தது கோபம் வந்து அந்த இது இருக்குல கடப்பாறை ஒரே அட்டி கொடுத்தாரு அந்த கடப்பாறை வந்து ஸ்ரீனிவாசனுடைய தாடி அப்படியே வெட்டிக்கிட்டு போயிடுச்சான் அந்த சின்ன குழந்தை ஸ்ரீனிவாசன் நினைச்சாரு என்னப்பா நான் நல்லது பண்ண வந்த இப்படி அப்படியே அந்த ரத்தம் கசியக்கூடிய தாடியை பிடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டார் உள்ள அடுத்த நாளைக்கு பூஜாரி வந்து கதவை துறக்கிறார் ஸ்ரீனிவாசர் நிற்கிறார் அவருடைய ஆடை அணிகலங்கள் ஆபரணங்கள் தங்கம் வைடூரியம் அதெல்லாமே சிவப்பு நிறமா இருக்கான் ரத்தம் கசிது பார்த்த உடனே பூஜாரிக்கு பூஜை அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு ஸ்ரீனிவாசா உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன நடந்தது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு அவர் கண்ணெல்லாம் செவந்து அழுக ஆரம்பிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டார் உடனே பகவான் சொன்னார் அவர்கிட்ட அங்கே அனந்த் ஆழ்வார் பாறையை உடைச்சுக்கிட்டு இருக்காரு நான் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு உடனே ஆன அந்த பூஜாரி போய் அனந்தாழ்வார் கிட்ட ஸ்ரீனிவாசர் உன்னை இருப்பா சீக்கிரம் பா அங்க என்னமோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா அனந்தாழ்வார் சொன்னார் அவரு பிரச்சனை அவரு பார்த்துக்கிட்டோம் என்னுடைய சேவை குளம் பெற்றது நான் என் குருவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த குளத்தை விட்டாம நான் வரமாட்டேன் அவருக்கு பிரச்சனை இருந்தால் அவர் பார்த்துக்கிட்டோம் பூச்சாரி பார்த்தார் என்னடா இவர் அதுக்கு மேல இருக்காரு திருப்பி போய் சொன்னார் ஸ்ரீனிவாசரே அவர் வரல அப்படிங்கிறார் உங்க பிரச்சனையை நீங்களே சமாளிச்சுக்க சொல்லிட்டார் ஸ்ரீனிவாசர் கோம் வந்தது அவருக்கு நான் என்னுடைய கட்டளையை அனுசரித்து அவர் இங்க வர முடியலன்னா இந்த திருப்பதி மலை மேலே நிற்க கூடாது ஊறக்காலி பண்ண சொல்லு அப்படின்ட்டார் உடனே பூஜாரி போய் சொல்றாரு உங்களை ஊறக்காலி பண்ண அவர் யார் சொல்றது அவர் வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து அவர் திரும்பி போக சொல்ல இதெல்லாம் கேட்ட பூஜாரிக்கு என்ன நடக்குதுன்னு திருப்பி போய் சொன்னார் அவர் பகவானுக்கு பயங்கரமான கோபம் என்னுடைய கட்டளை போய் மறுபடியும் பூஜை வந்துடுப்பா அவர் கட்டளை வேற போட்டாரு அவர் கட்டளை என்கிட்ட ஏன் போடுறாரு நான் வந்து குருவோட கட்டளையை மட்டும்தான் எடுப்பேன் அவர் கட்டளை அவரை வச்சுக்க சொல்லிட்டார் அவ்வளவுதான் ஸ்ரீனிவாசர் பேசாம அடங்கிட்டார் டெய்லி சாயங்காலம் அனந்தாழ்வார் என்ன பண்ணுவார்ன்னா அந்த அவருடைய கைங்கரியம் சேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு பூக்களை பறிச்சிட்டு வந்து பகவானுடைய திருப்பாதத்தில் போடுவார் அப்படி அவருடைய சேவை எல்லாம் முடிச்சுட்டு அனந்தாச்சாரியர் ஸ்ரீனிவாசருடைய திருப்பாதத்தில் பூக்களை சமர்ப்பணம் பண்ண வரும்போது யோசிச்சார் ஐச்சோ இனி அவர் மூஞ்சி எப்படி பார்க்கற காலையில வேற நான் பெரிய டைலாக் எல்லாம் அடிச்சிட்டேன் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் இனி ஸ்ரீனிவாசருடைய திருமுகத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கோயிலுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு போறாராம் எப்படி பார்க்கறதுன்னு கண்ணை மூடிட்டு தலையை வேற திருப்பிட்டு பூ அப்படியே கொண்டு போய் போட்டார் என்னன்னு கூட பார்க்கல அப்படியே திரும்பி ஓடுறார் அனந்தாச்சாரியர் ஸ்ரீனிவாசர் கூப்பிட்டார் அனந்தாச்சாரியா உடனே அப்படியே திரும்புறார் திரும்பி பார்த்தா பகவானுடைய தாடி உடைஞ்சு ரத்தம் அப்படி ஆறு மாறி ஒழுகிக்கிட்டு இருக்கு அவருடைய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் மார் இதெல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கு பார்த்த உடனே அனந்தாச்சாரியருக்கு தெரிஞ்சிருச்சு நேத்தைக்கு அந்த பாலகன் அந்த சின்ன பையன் உருவத்துல வந்தது ஐயோ இவ பகவான் அடிச்சிட்டமே நான் என்ன பைத்திய இவ்வளவு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஹே கிருஷ்ணா மாதவா ஸ்ரீனிவாசா என்னால இவ்வளவு பெரிய தப்பு பண்ண வச்சுட்டீங்களே நீங்க நடுவுல வந்தீங்க நான் எந்த நரகத்துல போய் விழுவேன் என்ன நடந்தது என்ன யோசிக்கிறது மயங்கி விழுகிறார் எந்திரிக்கிறார் உடம்பெல்லாம் நடுங்க பாதத்துல விழுந்து கண்ணீரால பகவானுடைய பாதத்தை கழுகி பாதத்தை எடுத்து தலையில வச்சுக்க என்ன சொல்றதுன்னே தெரியல பகவான் சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அனந்தாச்சாரியா உன்னுடைய பக்தி கொஞ்சம் வலி தந்தா கூட இந்த மாதிரி ஒரு பக்தியை நான் இந்த ஈரேழு பதினாலு உலகத்திலையும் பார்த்ததில்லை இந்த உடலிலிருந்து உன் உயிர் பிரியும் போது நானே நேரடியாக வந்து உன் கரம் பிடித்து திருப்பி வைகுண்டத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு பக்தி இருந்ததா அனந்தாச்சாரியாருக்கு பகவான் கிட்ட அவரே வந்து அடி வாங்கிக்கிட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு கொண்டு போறேன் ராமச்சந்திர மூர்த்தி அயோத்தியால இருந்த போதும் அத்தனை பிரஜைகளுக்கும் அந்த மாதிரி பக்தி இருந்தது சிதாராம் லக்ஷ்மன் ஹனுமான் கி சோ சின்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இடைவேளை அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஜெய் கேஷவ கலிமனஹாரி அப்படி விஸ்வாமித்ர முனிவர் கூட ராமரும் லக்ஷ்மணனும் தாடகையை வதம் பண்ணதுக்கு அப்புறம் விஸ்வாமித்ரர் வந்து அவங்க முதல்ல வந்த வழியில் வராம வேற ஒரு சுற்றுப்பாதை வழியாக ராமனையும் லக்ஷ்மணனையும் திருப்பி அயோத்தியா கூட்டிகிட்டு போகிறார் அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் சந்தேகத்தோடு கேட்குறாங்க முனிவர்கிட்ட முனிவரே நம்ம வந்தபோது ரொம்ப எளிமையான ஒரு பாதையில் வந்துட்டோம் இப்பயே நம்ம திரும்பி போகும்போது இப்படி சுத்தி திரும்பி போறோம் அப்படின்னு கேட்குறாங்க அதே நேரம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் விஸ்வாமித்திரருடைய எல்லா எண்ணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் ஏதாவது ஒரு பரமார்த்தம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் முனிவர்கிட்ட கேட்குறாங்க நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி சுத்தி போகணும் அப்படிங்கிறார் அப்போ முனிவர் சொல்றாரு போற வழியில நமக்கு ஜனக மகாராஜாவை கூட பார்த்துக்கிட்டு போகலாம் மிதிலா வழியா போகணும் ஜனக மகாராஜாவினுடைய தலைநகரம் மிதிலா அந்த மிதிலா நகரத்து வழியாக போனோம் அதனால அந்த அவரை கூட பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு ராமர்கிட்டேயோ லக்ஷ்மணர்கிட்டயோ என் எதற்காக அவங்க மித்திலாவில் போகிறாங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லவே இல்லை அப்படி எவ்வளவோ நாட்களாக காட்டு வழியில வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு திரும்பி வந்தார் ராமரும் லக்ஷ்மணனுக்கும் மிதிலா நகரத்தில் வந்தபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தெரு வீதியிலெல்லாம் குழந்தைகள் பயங்கர சத்தம் போட்டு ஓடுறாங்க பசுமாடு கால வண்டிகள் குதிரையுடைய சாராட்டு வண்டிகள் இதெல்லாம் பிராமணர்கள்லாம் வேதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அழகாக விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நகரத்தை பார்க்குறாங்க யார் ராமரும் லக்ஷ்மி மிதிலா நகரும் அயோத்தியா நகரத்துக்கு ஒரு விதத்துலேயும் குறைஞ்சது கிடையாது மிதிலா நகரமும் அயோத்தியா மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கு சரி இவ்வளவு தூரம் வந்துட்டமே ஜனக்க மகாராஜாவை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான் விஸ்வாமித்ர முனிவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஜனக மகாராஜா ரொம்ப சந்தோஷமா மனம் நிறைய ஓடி வந்து விஸ்வாமித்ரரை ஸ்வீகாரியம் பண்ணி அவரை சேவையெல்லாம் பண்ணி கேட்டாரு என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க ஆமாம் உங்கள் கூட இருக்கிற இந்த ரெண்டு அழகான குழந்தைகள் யார் அப்படியே பார்த்தா மடலை அப்படி பால் வடியும் முகமாக இருக்குது ஆனால் அந்த குழந்தைகளுடைய தோலை பார்த்தா பயங்கர சக்கரவர்த்தியுடைய தோள்கள் மாதிரி இருக்குது அந்த தோளில் வந்து அழகாக வில்லெல்லாம் இருக்குது இந்த ரெண்டு பாலகர்களுடைய கையிலையும் அம்புப்பட்ட காயங்கள் அப்படியே ரணம் அப்படியே காயமெல்லாம் காஞ்சு முகத்தை பார்த்தா குழந்தைகளை மாதிரி இருக்கான் ஆனால் உடலை பார்த்தா பயங்கர பராக்கிரம உள்ள சத்திரியர்கள் மாதிரி இருக்கான் அந்த முதல் நாள் சொன்னோம் ராமருடைய அழகு எப்படி இருக்கும்னு அதாவது தோல் கண்டான் தோளே கண்டான் வாழ் கண்டான் வாழே கண்டான் முகம் கண்டவன் மலரக் கண்டான் பாதம் கண்டவன் சேவடி செய்தான் ராமருடைய தோளை பார்த்தா அப்படி கண்ணெடுக்காம அந்த தோளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த அளவுக்கு ஒரு அழகு கண்டான் வாழே கண்டான் அவருடைய வாழை பார்த்தா அங்கிருந்து கண்ணெடுக்க முடியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் முகம் கண்டவன் மலரக் கண்டான் முகத்தை பார்த்தா மனதில் இருக்கிற அவ்வளவு துக்கமும் மறந்து அவங்க அப்படியே சந்தோஷம் ஆயிடுவாங்களாம் பாதம் கண்டவன் சேவடி செய்தான் ராமனுடைய பாதத்தை பார்த்துட்டாங்கன்னு இங்க அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிடுவாங்க எல்லாருக்குமே வந்து யாரையாவது பிடிக்கும் அந்த காலத்தில் பக்தர்கள் எல்லாம் வீட்டில் வந்து இறைவனுடைய படத்தை பகவான் ராமா கிருஷ்ணா இப்படி படமெல்லாம் வச்சு அந்த அழகை வந்து அந்தளவுக்கு அனுபவிப்பாங்க இந்த காலத்தில் போனால் எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஷாருக் கான் படமெல்லாம் வச்சுருக்குறாங்க எந்த காலேஜில் படிக்கிற குழந்தையோட அந்த பையன் புள்ள ரூமுக்கு போய்ட்டா போதும் பையன் ரூமுக்கு போனால் பிள்ளைக படமாக இருக்கும் புள்ள ரூமுக்கு போனால் பையன் படமாக இருக்கும் ஆனால் மனதளவில் ஏழு நாட்கள் ஒரு மனிதனை பத்தி நினைச்சிட்டா ஒரு விதத்தில் அந்த மனிதனுடைய மனைவியா அந்த பெண்ணு ஆனா அந்த காலேஜுக்கு போற பொண்ணு ரூம்ல பூரா ஷாருக்கான் கான் படமா இருக்கும் ஏழு நாள் போய் ஏழு வருஷமா அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா அதுல வேற Look at him, yeah. the way he holds the gun, yeah. he's a macho, yeah. he's amazing, you're awesome, man. <laughs> ஓ அதாவது சாஸ்திரப்படி ஓரோ நாளைக்கு ஓரோ க நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுவது தப்பது ஆனால் இப்போ சொல்ல போனால் நம்மளை அடிச்சிருவாங்க அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் ராமனுடைய அழகு அந்த அளவுக்காம் அதனால தான் ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க பச்சைமா போல் மேனி பவிழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே தம் குழந்தே எனும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகமாழ பெறின் அச்சுவை வேண்டின் அரங்கமா நகருலானி பச்சை மா மலைபோல் மேனி அப்படியே கிரீன் கலர்ல பச்சை நிறத்துல ஒரு யானை நடக்கிற மாதிரி இருக்குமா அவருடைய உடல் பச்சை மா போல் மேனி பவிழவாய் வில்வப்பழங்கள் மாதிரி அந்த அழகா ரெட்டு கலர் லிப்ஸ்டிக்கெல்லாம் எல்லாம் தேவையில்லை பவிழவாய் கமல செங்கன் தாமரை இதழ் மாதிரி செங்கன் அச்சுதா அழகா இருப்பார் நம்ம பார்க்குற அழகெல்லாம் என்னது ஒண்ணுமே கிடையாது அதாவது தாமோதர ஆரத்திக்கு வந்து கிருஷ்ணருடைய அழக பத்தி பாடுவாங்க நமமீஸ்வரம் சச்சிதானந்தரூபம் ரூபம் லசத்குண்டலம் கோகுலே பிரஜமானம் யசோதாபியோலு காலாதவமான பாரமிருஷ்டமத்யந்த தோதருத்ய கோப்பியாம்

கிருஷ்ண பகவான் நடக்கும்போது அவர் காதில் குண்டலம் இருக்கும் அந்த குண்டலம் வந்து சுறாமீனோட மாதிரி இருக்கும் அந்த குண்டலம் அதை போட்டுக்கிட்டு நடக்கும்போது நீங்கள் வீட்டில் புதுசாக ஒரு எவர் சில்வர் பாத்திரம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய லைட் இப்படி இப்படி வீட்டிலெலாம் போகும் புதுசாக வாங்கும்போது அது லைட் போகும் அந்த மாதிரி லசத் குண்டலம் அவர் காதில் போட்டிருக்கிற குண்டலம் அந்த சுறாமீன் மாதிரி இருக்கிற குண்டலம் அவர் நடக்கும்போது அப்படி இப்படி ஆடும் டாக் டாக் அப்படி ஆடும் அந்த குண்டலத்தில் பதிக்கப்பட்ட நவரத்னங்களினுடைய ஒளி பகவானுடைய கன்னத்தில் பட்டு கோகுலே பிரஜபானம் அந்த லைட்டு கோகுலம் முறை இருக்குமா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் அவர் அவர் ஒரு தடவை நடந்து போகும்போது தன்னுடைய நிழலை வந்து தூணில் பார்த்துட்டார் கிருஷ்ணன் பார்த்துட்டு யசோதா தேவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அழகான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை அவன் எனக்கு ஃப்ரெண்டாக வேணும் அப்படிங்கிறார் அவரோட நிழல் தான் அது அந்த அளவுக்கு அழகாம் அப்படியே கண்களெல்லாம் காது வர நீண்டு இருக்குமா அதான் அப்படி அப்படியே கண்ணெல்லாம் நேரம் அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி போகும் கண்ணெல்லாம் அப்படியே சுருண்ட முடிகள் நடக்கும் போது கண்ணத்துல வந்து அப்படியே முத்தம் வச்சுக்கிட்டு பார்த்தாலே கண்களெல்லாம் சிவந்து ஒரு மத யானை நடக்கிற ஒரு அழகில் நடப்பாராம் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அது வேற பச்சை கலர் யானை நடந்தால் எப்படி இருக்கும் இந்த யானை நடக்கிறது பேக்ல இருந்து ஸ்டைலாக இருக்கும் உலகமே தன் கால் கடியில நினைச்சுக்கிட்டு அது நடந்து போயிட்டுருக்கும் யாரை பத்தியுமே கவலைப்படாது அந்த அளவுக்கு அழகாம் ஆச்சாரியர்கள் பாடுறாங்க அப்போது ராமரும் லக்ஷ்மணனும் வந்து அயோத்திய மிதிலா நகரத்துல வந்த போது அந்த நகரவாசிகள்லாம் பேசிக்கிறாங்க விஸ்வாமித்ரர் முனிவர் கூட ரெண்டு குழந்தைகள் அழகா இருக்காங்களே பார்க்கறக்கு யாராக இருக்கும் அவ முனிவருடைய குழந்தைகளாக இருக்குமோ இல்லை அரசர்களுடைய குழந்தைகளாக இருக்குமோ சில சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் கேள்விப்பட்டேன் தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வர்களாம் ராமனும் லக்ஷ்மணும் அப்படியா ஊர்காரங்கள்லாம் அங்கே கூடிட்டாங்க உடனே மிதிலா சக்கரவர்த்தியான ஜனக மகாராஜா கேட்குறார் விஸ்வாமித் முனிவர் கிட்டே நீங்கள் வந்ததுனுடைய காரணம் என்ன விஸ்வாமித்திரர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சிவனுடைய அம்ப பார்க்கணுமா அப்படிங்கிறார் அப்பவும் ராமருக்கு தெரியல என்ன விஷயம்னே தெரியல ஏதோ விஸ்வாமித்ர முனிவர் கூட்டிட்டு வந்திருக்காரு பெரிய ஏதோ அம்ப காமிக்க போறார் சிவனுடைய வில்ல காமிக்க போறார் அது ஒரு பெரிய பொருளா இருக்கும் ஏதோ ஆசீர்வாதமாங்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிருக்கார் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கார் விஸ்வாமித்ர முனிவர் சீதா கல்யாணம் பண்ணுறக்கா அது அவங்களுக்கே தெரியாது கூட்டிட்டு இப்படித்தான் நம்மளை நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோவை காமிச்சாங்க அதெல்லாம் எங்க போட்டு டெவலப் பண்ணதுனே தெரியல ஆனால் ராமரும் என்னென்னே தெரியாமல் வந்திருக்கிறார் சிவனுடைய அந்த வில்லை பார்க்கலாம் அதில் ஏதோ ஆசிர்வாதம் ஏதோ அனுகிரகம் தன் வாழ்க்கையில் பெரும் பாக்கியம் கிடைக்க பிறக்கண்டேன் அப்படின்னுலாம் நினச்சி வந்திருக்கார் அப்படி கேட்ட உடனே ஜனக்க மகாராஜாவுக்கும் சந்தோஷம் சந்தோஷம் தாங்க முடியாம கேட்டாரு யார் இந்த குழந்தைகள் யாரின் மக்கள் யாருடைய புதல்வர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது விஸ்வாமித்திரர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார் அயோத்தியா நகரம் கோசலையினுடைய சக்கரவர்த்தியான தசரத மகாராஜாவின் புதல்வர்கள் அவ்வளவுதான் அப்படியே ஜனக்க மகாராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் எவ்வளவோ சக்கரவர்த்திகள் வந்து அந்த வில்ல அசைக்க கூட முடியல இந்த பசங்க உடைச்சிருவாங்களா இல்ல அந்த வில்லுல வந்து அந்த நான் அந்த கைத்த பிடிச்சு கட்டி அப்படின்னு உள்ள ஒரு பயம் ஒரு பக்கம் சந்தோஷம் இனி ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அவங்கள பார்த்தா பராக்கிரமிகளா இருக்கு கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த வில்லை எடுத்துக்கிட்டு வர சொல்றார் முன்னூறு மல்லர்கள் சேர்ந்து அந்த வில்ல தூக்கிட்டு வர்றாங்க ஒரு அசைக்க கூட முடியல ஒரு மனிதனால முன்னூறு பேர் சேர்ந்து அந்த சிவன் மகாதேவன் பரமேஸ்வரன் தந்த வந்து அந்த அரண்மனைக்கு நடுவுல கொண்டு வந்து வைக்கிறாங்க எல்லா அரசர்களும் இளவரசர்களும் எல்லாரும் கூட்டிட்டாங்க ஏன்னா சீதாதேவிய கல்யாணம் பண்றதுக்காக சீதாதேவியினுடைய அழகு அப்படின்னு சொன்னா தங்கத்தை உருக்கி ஊத்துனா என்ன நேரத்தில் இருக்குமோ அந்த மாதிரி அழகாம் சீதாதேவியினோடய கண் புருவமெல்லாம் வந்து கடலில் மீன்கள் அப்படி குதிக்கிற மாதிரி இருக்குமா அப்படி கண்ணு திறந்தாங்கன்னா அந்த புருவமெல்லாம் அப்படி வில்லு மாதிரி இப்படி குதிக்கிற மாதிரி இருக்கும் அழகாக கண்ணெல்லாம் அப்படி காது வர நீண்டிருக்கும் சீதாதேவி படியில் இறங்கி வந்தாங்கன்னா ஒரு என்னது நீர்வீழ்ச்சி ஒழுகி வர்ற மாதிரி இருக்குமா அரசர்கள்லாம் வந்து அப்படி வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அரண்மனையில கீழே எல்லாம் இளவரசர்கள் மேலே எல்லாம் இளவரசர்கள் மாடியில் எல்லாம் இளவரசர்கள் அப்படியே வில்ல தூக்க மறந்துடுவாங்க சீதாதேவியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு அரசரும் வந்து அந்த எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றார் அந்த சிவனுடைய வில்லு எவ்வளவு பேர் தூக்கிட்டு வந்தாங்க முந்நூறு பேர் தூக்கிட்டு வந்தாங்க உடனே ஓரோ அரசன் அடுத்த இளவரசன் அங்க நாட்டு இளவரசன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லும் போது அந்த இளவரசன் அப்படி கையெல்லாம் தட்டி தொடையெல்லாம் தட்டி

என்னை இந்த பூமி சுற்றி டிங் டிங் அப்படின்னு பாடலாம் என்னை இந்த பூமி சுற்றி நான் தான் நடுவில் இருக்கணும் எல்லாம் என்ன சுத்தி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு அப்போ ஓரோ இளவரசர்களும் எந்திரிச்சு போய் அந்த சிவனுடைய வில்ல எடுக்கும் போது எல்லாரும் என்ன கவனிக்கிறாங்க அப்படி அப்படின்னு நினைக்கும் போது அந்த நடக்கே ஒரு வித்தியாசம் வருமா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கிறவன் வேற தப்பு தப்பா நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படி போய் அவன் அவனுடைய சக்தி அவனுடைய உடல் புஜ பராக்கிரமம் இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு அந்த வில்லை எடுக்க முயற்சி பண் அசைக்க கூட முடியல அங்க தேச இளவரசன் கலிங்க தேச இளவரசன் போஜத எல்லா இளவரசர்களும் வந்து அப்படியே பேசாமல் போய் திரும்பி உட்காந்துட்டாங்க சீதாதேவிக்கு அதை பற்றின நாட்டமே இல்லை சீதாதேவி குனிந்த தலை நிமிராமல் ஏதேதோ பேர் சொல்கிறாங்க அவங்க பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க யார் வந்து அவங்களுக்கு கவலையே இல்லை அடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய சிப்பாய் அறிவித்தார் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வனான ராமச்சந்திரன் வில்லை எடுக்க சீதா சீதாதேவி சாக் அப்படின்னு கண் அப்போதான் அவங்க உணர்வே வந்தது அவ்வளவு நேரம் ஜடமா எவனோ வந்து என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு ராமனுடைய பேரை கேட்டவுடனே தான் அவங்களுக்கு உணர்வே வந்தது அப்படியே கண்ணை திறந்து பார்த்தாங்க ராமனும் இந்த அரண்மனையில் இருக்காரா ஏன்னா நினைவு வச்ச இருந்தே நாராயணனை தன் கணவனாக வேண்டும் என்று தபம் இருந்தார்கள் சீதாதேவி அடுத்த தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்தல் புதல்வனான ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு கண்ணு காதெல்லாம் இப்படி திறந்தது சீதாதேவிக்கு ஒரு பிரார்த்தனை நாராயணா இவர் வந்து அந்த வில்லை தூக்கணும் அப்போதான் முதல் முறையாக சீதாதேவி பிரார்த்தனையே பண்றாங்க அவங்களுடைய பார்வை அவங்களுடைய கவனம் அவங்களுடைய மனம் அவங்களுடைய நினைவு எல்லாமே ராமரை சுத்தி வந்தது ராமரும் ரொம்ப எளிமையாக அந்த அரண்மனைக்கு நடுவில் வந்தார் அந்த சிவனுடைய வில்ல மூன்று முறை சுற்றி அதை நமஸ்காரம் பண்ணி அழக ஒரு சின்ன குழந்தை பூ பறிக்கிற மாதிரி அதை தூக்கி அப்படி பாட்டி வச்சிட்டார்

அவ்வளவு வயோதிகர் பிராயத்தில் வந்து உயர்ந்தவர் சக்கரவர்த்தி மற்ற அரசர்கள் இருக்கிறது கூட தெரியாம சின்ன குழந்த சத்தம் போடுற மாதிரி அப்படி கத்திட்டார் ஜடக்கமா அந்த அளவுக்கு சந்தோஷம் சீதாதேவியின் உடல் மட்டும்தான் அங்கு இருந்தது உயிர் ஓடி ராமன் கிட்டே வந்துருச்சு அந்த அளவுக்கு சந்தோஷம் எல்லாருக்குமே அதை வளர்க்க ராமச்சந்திர மூர்த்தி ஆனா இப்பவும் இளவரசர்கள்லாம் மேலே வாயத்தொடர்ந்து சீதாதேவியே பார்த்துருக்காங்க இங்க ஒருத்தர் வில்ல தூக்குனதே அவங்க கவனிக்கல அவங்க பூரா சீதாதேவியே மின்னலோட சத்தத்தோட அந்த சிவனுடைய வில்லே உடைஞ்சு அந்த அரண்மனையே ஒன்னு அதிர்ந்ததாம் இளவரசர்கள்லாம் மேல வாய பொலந்துப்பா அவன்லாம் கீழே தொப்புன்னு உழுதுட்டான் மேல இருந்து மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டு விழுந்தது கூட தெரியாம சீதா சீதாதேவியை பார்த்துருக்கான் அந்த அளவுக்கு சீதாதேவியின் அழகு அனைவரும் அதனால் வசீகரிக்கப்பட்டார்கள் ராமச்சந்திரமூர்த்தி அந்த உடஞ்சவில்ல மறுபடியும் எடுத்திடத்திலேயே வச்சார் உடனே ஜனக்க மகாராஜா சீதாதேவிய கண்ணால சீதா சீதாதேவியும் அவங்க அரண்மனை சிம்ஹாசனத்திலிருந்த பூமாலையோட வந்து அவ்வளவு சந்தோஷத்தோட ராமனோட கழுத்தில் அந்த மாலையை சார்த்தினார் மாலையை போட்டாங்க எல்லா தோழிகளும் அரண்மனையில் இருந்த மந்திரிகளும் இளவரசர்களும் மற்ற எல்லாருமே சத்தம் அந்த அளவுக்கு சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே ஆசைப்பட்டது ராமச்சந்திரமூர்த்தி தான் சீதாதேவியை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சிதராம் லக்ஷ்மண் ஹனுமானு கீ என்ன நமக்கு மட்டும் சந்தோஷத்தையே காணும் எல்லாரும் ரொம்ப அப்படியே சோகம் உட்காந்துருக்காங்க கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய हरि गोविन्द जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधाम हरि गो சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியை விவாகம் செஞ்சாங்க சீதாதேவியினுடைய தங்கையான ஊர்மிளா லக்ஷ்மணனை விவாகம் செஞ்சாங்க ஜனக மகாராஜாவின் தமையன் தம்பியான குஷத்வஜ மகாராஜாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்க ரெண்டு பேருமே வந்து பரதனையும் சத்ருகுணனையும் மாண்டவி ஸ்ருத்த கீர்த்தி அப்படின்னு அவங்களுக்கு பேர் அப்படி நாலு பெண்கள் சீதாதேவி ஊர்மிளா மாண்டவி ஸ்ருத கீர்த்தி இந்த நாலு பேருமே ராம லக்ஷ்மண பரத சத்ருனே விவாகம் செஞ்சான் அதுக்கப்புறம் அயோத்தியினுடைய சந்தோஷம் மறுபடியும் பல மடங்கு அதிகரித்ததாம் இவ்வளவு நாள் மூர்த்தியை பத்தி பேசிக்கிட்டு இருந்த பிரஜைகள் இப்ப சீதாதேவியும் சேர்த்து ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட அவங்களுக்கு இப்ப பேசுறதுக்கு கூட நிறைய விஷயங்கள் கிடைச்சது நிறுத்த சொல்றாங்க பேசுகிறக்கு இப்போ இவ்வளோ நாள் சந்தோஷமாக ராமரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ சீதாவையும் சேர்த்து பேச அவங்களுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் நேரமில்லையா அந்த அளவுக்கு மனம் நிறைய சீதா தேவி ராமச்சந்திர மூர்த்தியும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியும் சில வருடங்கள் சென்றன கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பரதவன் வந்து சத்ருகுணனையும் கூட்டிட்டு கைகேய நாட்டுக்கு போயிட்டார் தன்னுடைய அம்மாவுடைய ஊருக்கு போயிட்டார் ஆனால் இங்கே தசரத மகாராஜாவுக்கு ஓரோ நாளும் பயங்கரமான கனவுகள்லாம் ரொம்ப கொடூரமான கொடுமையான கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது பச்சையாக இருக்கிற மரம் உடையறதாகவும் பெண்களெல்லாம் கோலமாக அழுதுகிட்டு போகிறதாகவும் பசுமாட்டினுடைய மடியிலிருந்து ரத்தம் வர்றதாகவும் இந்த மாதிரி பலவிதமான கனவுகள் தசரத மகாராஜாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுத்தி இந்த இயற்கை வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஓரோ செயலுக்கும் இயற்கைக்கும் ஒரு விதமான தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒரு நாளைக்கு கார் எடுத்துக்கிட்டு வெளியில போகும்போது ரெண்டு மூணு பேர் வந்து ஒரே விஷயத்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது இறைவனே சொல்றதுக்கு வந்து நிகராகுமா அதாவது காரில் போகும்போது சொல்றாங்க ஒருத்தங்க கொஞ்சம் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கொஞ்ச தூரம் போனால் இனி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு கொஞ்சம் கவனமாக போ அங்கே ஏதோ பிரச்சனைலாம் நடக்குது மறுபடியும் இனி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு பார்த்து போப்பா இப்போ தான் என்னமோலாம் நடந்து அப்படின்னு ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு பேர் நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்கன்னா அது வந்து பகவான் நமக்கு வந்து ஏதோ மறைமுகமான செய்தி அனுப்புகிறார் அப்படின்னு அர்த்தம் நம்மளை சுற்றி இயற்கை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நம்மளை ஓரொருத்தரை சுத்தியும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்லது செய் கெட்டது தகுந்த மாதிரி இந்த செய்வினை கர்ம வினைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இயற்கையும் நம்ம கூட சில செய்திகளை பங்கு போட்டுக்கும் அது கவனமாக எடுத்துக்கணும் அப்படி வர்ற ஒன்று தான் இந்த கெட்ட கனவுகள் சிலப்போ அந்த சில கனவு இப்போ ஒரு தடவை வந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம் சில கனவுகள் மறுபடியும் மறுபடியும் கனவு வேற பிரமை வேற பிரமை இல்லாமல் உண்மையான கனவு ஒரே விஷயம் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு தடவை வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு செய்தி நமக்கு சொல்றதாக அர்த்தம் தசரத சக்கரவர்த்திக்கும் வந்து கனவு மறுபடியும் மறுபடியும் பச்சுமாட்டினுடைய மடியிலிருந்து ரத்தம் வருது ஆகாசத்திலிருந்து மழைக்கு பதிலா ரத்தம் மழையா பெய்குது மரங்கள் பச்சை மரங்கள் எல்லாம் உடைஞ்சு விழுகுது பெண்கள் எல்லாம் தலை விரிக்கோளமா அழுதுகிட்டு போறாங்க தசரத மகாராஜன் நினைச்சார் ஏதோ கொடுமையான ஒரு விஷயம் நடக்க போகுது நான் சில சமயம் இறந்து போகிற செய்தியா இருக்குமோ அப்படின்னு பயந்தார் இந்த கனவுகள் மறுபடியும் மறுபடியும் வர ஆரம்பிச்ச உடனே உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு மந்திரிகளை கூப்பிட்டு மற்ற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இனி காலதாமதமே வேண்டாம் எத்தனையும் சீக்கிரம் ராமச்சந்திர மூர்த்தியை பட்டாபிஷேகம் அரசனாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே மந் இவங்கெல்லாம் தசரதருடைய வாயிலிருந்து விளரக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா மனதளவில் அவர்தான் சக்கரவர்த்தின்னு இவங்க முதல்லயே முடிவு பண்ணிட்டாங்க உடனே அயோத்தியாவே ஒரு திருக்கோலமாக மாறுச்சு நகர வீதியிலெல்லாம் மாவி மாம்பழ இலைகள் மாவு மாவோட இலைகள்னால தோரணங்கள் கட்டி வாடை கொலையினோட தோரணங்கள் வச்சு வீதிகளெல்லாம் சந்தனத்தினாலேயும் பன்னீராலையும் தெளிச்சு பெண்களெல்லாம் அழகாக என்ன சொல்ற உடை அணிந்து பசுமாட்டு கழுத்துல கூட மணி எல்லாம் போட்டு அப்படியே எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ராமச்சந்திரமூர்த்தியை சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செய்ய போறாங்கன்னு சொல்லி ஆனால் முழு அயோத்தியாலே ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும் அது கேட்ட போது சந்தோஷமே வரல யார் அது கைகே முதல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க கைகேக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க கூனி மந்த்ரா சில கோயிலில் போனால் சாமி வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரி வரம் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி கைகேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணியான கூனி அவங்களுக்கு மட்டும் சந்தோஷமே இல்லை ஏன்னா மூர்த்தி தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் தப்பு செஞ்சிருக்கார் என்ன அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த கூனியை பார்த்து கிண்டல் பண்ணுவாராம் அவர் செய்த அந்த ஒரு தப்பு அந்த கோபம் இதயத்தில் வந்து விதையாக கிடந்தது ரைட் இந்த கோபம் வந்துச்சுன்னு வைங்க நம்ம உடனே போய் கட்டி பிடிச்சி சாரி எல்லாம் சொல்லும்போது நம்ம நினச்சிக்கிறோம் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள்லாம் நடக்கும் பிரச்சனை நடந்து அது பயங்கர ரண கொடூரமாக மாறினதுக்கப்புறம் நம்ம போய் சாரி அப்படியெல்லாம் சொல்லி சே பண்ணியிருக்க கூடாது சரிப்பா விட்டுரு அப்படின்னு நினச்ச நம்ம நினைக்கிறோம் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் ஒரு தடவை இனி ஒரு மனிதன் மேல் கோபப்பட்டால் நிரந்தரமான ஒரு விஷ விதை அங்கே வந்து நம்ம விதைச்சிடுறோம் அது மாறவே செய்யாது ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கோங்க இவங்க சண்டை போட்டாங்க சண்டை போட்டால் அவங்களுக்கு வீட்டில் தெரியும் எப்படி பேசுவாங்கன்னெல்லாம் தோசை மேச மேலே இருக்கு ஆமாம் எப்படி அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு இந்த ஆர்ட் ஃபிலிம் மாதிரி பேசிப்பாங்க ஒரு ரிலேஷன் இருக்காது அப்படி ஒரு மூணு நாலு நாள் போகும் அதுக்கப்புறம் எல்லாம் பேச்சப் பண்ணி சரியாகி ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பாங்க இவங்க நினைக்கிறாங்க என்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு வருடம் சென்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க வேற சண்டை போடுவாங்க சண்டை போடும்போது என்ன செய்வாங்க எனக்கு ஒன்று அப்பவே தெரியும் நீ போன வருஷமே இப்படிதான் செஞ்ச அப்படின்னு அதை பிடிச்சிட்டு வருவாங்க அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா முடிஞ்சுதான் ஒரு தடவை சண்டை போடும்போது அந்த விஷை விதை அந்த விதையை விதைச்சிட்டோம் அது நீ சாகவே சாகாது அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எப்ப சண்டை போட்டாலும் பிடிச்சிட்டு வந்துருவோம் அதை அப்படியே திருப்பி மனதுக்குள்ள அப்படியே பதிஞ்சிரும் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஒரு தடவை திட்டார் படா அப்படின்னு திட்டார் ரைட் அடுத்த நாள் அவரை பார்க்கும்போது நேற்றுக்கு இவர் என்ன திட்டார் ஒரு வாரம் போய் அவரை பார்க்க போன வாரம் இவர் என்ன திட்டார் அடுத்த வருஷம் பார்க்கும்போது போன வருஷம் இவர் என்ன திட்டார் அப்படின்னா அவர் எத்தனை தடவை திட்டினார் ஒரு தடவை நம்ம மனசு எவ்வளவு தடவை திட்டுச்சு டெய்லி திட்டிக்கிட்டே இருக்குது ஆனா மனசு திட்டு அவர்கிட்ட கோபம் அவர் ஒரு தடவை தான் பாவம் சாமி திட்டுனாரு நம்ம மனசு டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கு அப்ப இந்த மனசு தான் பெரிய எதிரி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றாங்க அந்த மனதை தருணம் பண்றதாக்கும் என்னது சுத்தம் நேத்திக்கு சொன்னோம் மனதை மனதனுடைய எக்ஸசைஸ் என்னது மந்த்ரா தினமும் நூற்றி எட்டு முறை பண்ணும் போது கர்மவினை எல்லாருக்கு சுக துக்கங்கள் இன்ப துன்பங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும் அதெல்லாம் தாண்டி தாண்டணும்னா பகவானுடைய நாமம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா தாண்ட முடியாது ஒரு ஜமீன்தாரோட வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தாங்க அவங்க வந்து டெய்லி இந்த ஜமீன்தாருடைய வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்த பத்தமாக எல்லாம் வச்சு அந்த அவங்களுடைய பெட் எல்லாம் கிளீன் பண்ணி ரூம் எல்லாம் எல்லாம் அன்னைக்கு பார்த்து ஜமீன்தார் ஊரில் இல்லை இவங்க போய் பார்த்தாங்க ஐயோ எல்லாம் என்ன இது வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை அப்படியே ஓரோ பொருளும் அடுத்து தொட்டு அமுத்தியெல்லாம் பார்க்குறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே பார்த்தாங்க கதவுல யாருமே காணோம் மெதுவாக அந்த ஜமீன்தாரோட பெட்டில் ஏறி உட்காந்தாங்க அப்படி டயங் ட்ராயங் உள்ளெல்லாம் போகுது அந்த வேலைக்காரி பொண்ணு வாழ்க்கையில் இந்த மாதிரி பெட்டிலேயே உட்காந்ததில்லை அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படியெல்லாம் பிடிச்சி அமுத்தியெல்லாம் பார்த்து தலைகாணியெல்லாம் அமுத்தி அப்படி பெட்டெல்லாம் நல்லது சரி ஒன்று படுத்து பார்க்கலாமேன்னு படுத்துட்டாங்க படுத்தாங்க கலைப்பில் தூங்கிட்டாங்க நல்ல சௌகரியமாக இருந்து பெட்டில் படுத்து தூக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஜமீன்தார் உள்ளே வந்தார் அப்படி வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு பார்த்தா வேலைக்கார பொம்பளை பெட்டில் போடு கோவம் வந்து அப்படியே அந்த குச்சி எடுத்து அட்டிச்சாரணும் அந்த அம்மா ஐயோ குய்யோன்னு கத்தி வெளியே ஓடி வந்துட்டாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அந்தம்மா கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் போய் அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜமீன்தார் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பைக்கம் முடிச்சது நான் அடிக்கிறேன் நீ சிரிக்கிற அப்போ அவங்க சொன்னாங்க நான் ஒரு மணி நேரம் தூங்குனதுக்கு இவ்வளோ அடி நான் நீங்கள் டெய்லி தூங்குறீங்களே உங்களுக்கு எவ்வளோ அடி கிடைக்க ரைட் கர்மவினை அதாவது இந்த ராட்டினம் மாதிரி கீழே இருக்கிறவன் ஒரு நாளைக்கு மேலே போவான் மேலே இருக்கிறவன் ஒரு நாளைக்கு கீழே வந்துக்கிட்டே தான் இருப்பான் இது வந்து இயற்கையின் நியதி இதை மாற்றவே முடியாது ஒரு குடும்பம் இருந்ததுன்னா முதல் தலைமுறை கஷ்டப்படும் ரெண்டாவது தலைமுறை பிரஸ்டீஜ் பார்க்கும் மூணாவது தலைமுறை செலவாக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது தலைமுறை தொலைச்சிரும் அஞ்சாவது தலைமுறை ஒன்றுலேருந்தே ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் இந்த சரித்திரத்தில் வரலாறுல எந்தெல்லாம் அரசர்கள் இருந்தார்களோ பெரிய ஜமீன்தார் சக்கரவர்த்தி பணக்காரர்கள் எல்லாருமே இருந்தாங்களோ நாலு தலைமுறைக்கு மேலே அவங்க இருந்ததா சரித்திரமே கிடையாது இறைவனுடைய சரணடைஞ்சவங்களுக்கு மட்டும் இருக்கும் பாக்கி யாருக்குமே நாலு முதல் தலைமுறை கஷ்டப்படுவாங்க ரெண்டாவது தலைமுறை பிரஸ்டீஜ் எல்லாம் பார்ப்பாங்க மூணாவது தலைமுறை செலவு பண்ண ஆரம்பிச்சு நாலாவது தொலைச்சி மறுபடியும் ரோட்டுக்கு பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆரம்பித்த இடத்துல வந்துடுவாங்க இதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க நாளைக்கு மேலே போவாங்க மேலே இருக்கிறவங்க மறுபடியும் கீழே இது ஒரு சக்கரம் மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் சரி ராமாயண கதை எங்கே நிறுத்தணும் போச்சு

அது நான் சொல்ல மாட்டேன் இல்லை பரவாயில்ல சொல்லு அது எப்படி என் வாயால் வாயால் சொல்லிட்டு காதலியாக சொல்ல முடியும் அது எப்படி நான் என் வாயாலஸ் அப்படியே அதை பில்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படியே பம்பு பண்ணி அப்படியே நம்ம முதலே சரி நீ சொல்ல விட்டுரு அப்படின்னு போயிடணும் ஆஃப் ஆயிடும் ஆனால் நம்ம வேற அப்படி காதலாம் அப்படி வந்துடும் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே அந்த மந்திரா கோபத்தில் உள்ள போகும்போதே மாலைகளை தூக்கி வீசி துணியை தூக்கி வீசி அந்த கோபத்தை காமிச்சுக்கிட்டு கை கே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க மந்திரா நீ என்ன இவ்வளோ கோபமாக இருக்க நீ கோபத்தில் கூட அழகாத்தான் இருக்க அப்படின்னா கைகே உடனே மந்த்ரா பிடிக்கல நீ என்ன கேலி பண்றையா என்னுடைய உடல் நாடிகள் எல்லாம் கொதிக்குது ரத்தமே கொதிக்குது இடிச்சு விழுகிற மாதிரி இருக்கு நீ என்கிட்ட கேலி பண்றையா அப்படின்னு கோபத்துல கேட்டாங்க மந்த்ரா அப்பதான் கைகேயை பாக்குறாங்க வாழ்க்கையில மந்த்ரா இந்த மாதிரி பேசுனதே கிடையாது மந்த்ரா கிட்ட கேக்குறாங்க என்ன விஷயம் இப்ப வந்து நீ கேக்குறையே நாளைக்கு ராமனை வந்து சக்கரவர்த்தியாக முடிசூட போறாங்க அதை கேட்ட நிமிஷம் கை கை மனசெல்லாம் நிறைஞ்சு கழுத்துல இருந்து ரத்னமாலையை கழட்டி கொடுத்தாங்க கூனி கிட்ட நீ சொன்ன வார்த்தை வந்து காதுக்கு இவ்வளவு இதமாக இருக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு கழட்டி கொடுத்தாங்க கூனி அதை வாங்கி வீசிக்கிட்டா நீ வந்து குருடியாக இருக்கிற கண்ணை துறந்து பார் அப்படின்னு சொல்லி விஷத்தை குத்தி ஏற்ற ஆரம்பிச்சா ஏன் தசரத சக்கரவர்த்தி இப்ப அந்த முடிவெடுக்கணும் பரதனும் சத்ருகனும் கைகேய நாட்டுல போகும்போது ஏன் இப்படி அவசர அவசரமா பட்டாபிஷேகம் செய்யணும் பரதன் வர்ற வரை கூட காத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி விஷத்தை ஏத்த ஆரம்பிச்சாங்க மற்ற மனிதர்களை பத்தி நம்ம ஒரு பொழுதும் தப்பாவே பேசக்கூடாது தேவையில்லாம தெரியாத விஷயம்னா அப்படியே அந்த சைடு வழியா போயிடும் ஓரோ மனிதரை பத்தி தப்பா பேசும்போதும் இறந்ததுக்கு பின்னாடி யமனுடைய உலகத்துல ஒரு அட்டையை கொடுப்பாங்க அட்டை தெரியும் இல்லையா லீச் அட்டை பண்ணி கொடுப்பாங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு ஓரோ குற்றம் சொல்லும் போதும் அப்போ ஒரு பிராமணன் இருந்தாரு அவர் ஊர்ல ஊர் எல்லாத்தையும் குத்தம் சொல்லுவார் வர்றவங்க போறவங்க நிற்கிறவங்க உட்கார்றவங்க எல்லாரையும் திறந்தால் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு யமனுக்கே சங்கடம் வந்துருச்சு யம ஏன்னா இவர் செத்தாருன்னா ஆயிரக்கணக்கில் அட்டையை திங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமன் வந்து கனவுல சோம் ஏன்பா இப்படி ஊர உலகத்தை எல்லாரையும் குத்தன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் செத்து போனேன்னா உனக்கு அட்டையை அட்டையோட விருந்தா அட்டை பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டா நல்லா இருக்கும் பச்சை கலரில் அப்படி பாருங்க எல்லாரும் ஈ ஆகுங்களாம் சொல்கிறாங்க ரைட் அப்போது இந்த அட்டையை சாப்பிடணும் அப்படின்ட்டான் சரி அப்படி பயந்துட்டார் பிராமணன் யமன் கிட்டே ஏதாவது இதில் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்காப்பா ஏதாவது ஒரு ஐடியா கொடு நீ ஒன்று பண்ணு நாளையிலிருந்து நல்லா குளிச்சு புது துணி எல்லாம் மாட்டிட்டு போய் பனைமரம் இருக்கு இல்லையா பனைமரம் பனைக்கு அடியில் உட்காந்து பாலை குடி அப்படின்னு ஏன்னா அந்த ஊரில் பனை மரத்துக்கு அடியில் உட்காந்து கல் தான் குடிப்பாங்க இப்போ கல்லெல்லாம் கிடையாது கல் தான் குடிப்பாங்க சரி அப்படின்னு சொல்லி சா கல் சாராய மாதிரி ஆனால் நீ பாலை குடிக்கணும் அப்படின்ட்டார் எவன் இவரும் டெய்லி காலையில் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு குளிச்சு அலை பட்டக்கட்டை எல்லாம் போட்டு அங்கே போய் உட்காந்து எதை குடிக்கிறாரு பால் இந்த வர்றவங்க போகிறவங்கலாம் என்ன நினைக்கிறாங்க இவன் கல்லை குடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆரம்பிச்சிட்டாடா காலையில் காலையில் அப்படின்னு யாரெல்லாம் குத்தது சொல்கிறாங்களோ இவர் லிஸ்ட்லேருந்து ஒரு அட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஏன்னா அவங்க தப்பாக தானே சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் போயிட்டுருக்கு அப்படி ஏறக்குறைய எல்லா அட்டையும் போயிடுச்சு ஒன்று மட்டும் பாக்கிது யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாரு உடனே அவர் சம்சாரம் வந்தாங்க ஏங்க நீங்கள் காலங்காத்தாலே இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஊர்க்காரங்களை வச்சுக்கிட்டு அதை இதையெல்லாம் சொல்ல விட்டுருக்கீ சொல்லிட்டாரு இந்த அட்டையை நீயும் பிடிச்சிக்கோ அப்படிங்கிற கடைசி அட்டை தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி தப்பாக பேசும்போது அங்கே என்ன காத்துக்கிட்டு இருக்கு அட்டை அவங்க என்ன வேணா பண்ணி தருவாங்க ஆனால் அட்டை தான் சாப்பிடணும் இது உண்மை யமனுடைய நான் முதல்ல நேத்திக்கே சொன்னேன் அன்னியன் சினிமையில் பார்த்தீங்கன்னு எல்லாரும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்க்கலையா பாருங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க ரொம்ப முக்கியம் வேதம் அது அப்படியே பார்த்துக்கோங்க அப்போது இதெல்லாம் உண்மை நரகத்தில் வந்து இருபத்தி நாலு பிரிவுகள் இருக்கு அந்த இருபத்தி நாலு பிரிவுகளில் செய்த தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை இருக்கு அதாவது பணம் வட்டிக்கு கொடுப்பாங்கல்ல எல்லாம் இருக்குது மீட்ரு வட்டி பிளேடு வட்டி இன்ச்சு வட்டி நூலு வட்டி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய வட்டி எல்லாம் இருக்குது இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள அங்கே கொண்டு போய் பெரிய தையல் மிஷினில் வச்சுருவாங்க அப்படி படுக்க அப்படி தோலெல்லாம் இழுத்து ஆணி அடித்து அப்படி தச்சுருவாங்க நம்மளை உள்ளே போட்டு இதெல்லாம் உண்மை கும்பி பாக்கம் மகா ரௌரவம் அப்படி இருபத்தி நாலு வகுப்புகள் பிரிவுகள் இருக்கு நரகத்தில் சரி இருக்கட்டும் மெயின் கதை எங்கூட்டம் மந்தரா கைகேயினுடைய மனதில் விஷத்தை வச்சாங்க இது ஒன்றுமே தெரியாத தசரத மகாராஜா தன் மூன்று மனைவிகள்ல ரொம்ப பிரியமான மனைவி கைகே மனதுக்குள்ள இருக்கிற ஆழத்துல இருக்கிற அன்ப வந்து கௌசல்யா கிட்டயோ சுமித்ரா கிட்டயோ பங்கு வச்சுக்க மாட்டாங்க கிட்ட தான் வந்து பங்கு வச்சுப்பாங்க மூணு மனைவிகள் இருந்தாலும் ஒன்ன வந்து ரொம்ப பிடிக்கும் இது உண்மை மனிதர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இப்ப நமக்கு வந்து நாலு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள் இருக்குன்னா ஒரு உண்மை அதுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை நீங்கள் போய் அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது நான் மதர் தெரேசா அப்படிம்பாங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அது உண்மை சிலவங்களுக்கு சில குழந்தைகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பிடிக்கும் சரி இப்போ வந்து அந்த அந்த கேள்வி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்குறேன் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிறவங்க கை தூக்குங்க பாருங்கள் எல்லாருமே தூக்கிட்டாங்க பெரியவங்க கிட்ட கேக்குறேன் யாருமே தூக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் இது உண்மை மூன்று மனைவிகள் இருந்தாலும் தசரத சக்கரவர்த்திக்கு கைகே கிட்ட ரொம்ப பிரியம் இதயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள் ஆழத்துல இருக்கிற அன்ப கூட கை கிட்ட தான் பங்கு வைப்பார் தசரத சக்கரவர்த்தி இன்னைக்கு வந்து மனம் பூரித்த ஆனந்தம் அவருக்கு என்னது நாளைக்கு சூரியோதயம் முடிந்தால் சூரியன் உதிச்சு முடிஞ்சா ராமண சக்கரவர்த்தி அந்த சந்தோஷத்தை போய் பங்கு வைக்கணும் சொல்லணும்னு அப்படின்னு சந்தோஷத்துல ஓடி வர்றார் யாருக்கிட்ட சொல்றக்காக கைகே கைகேயினோட அரண்மனைக்குள்ளே ஏறும்போது விளக்குகளெல்லாம் அணைக்கப்பட்டு அலங்கோலமாக எல்லாமே எடுத்து எரிஞ்ச மாதிரி அது உள்ள அழுக சத்தம் துக்கமயம் என்னமோ ஒரு மரண வீட்டுக்கு இறந்த வீட்டுக்கு வந்த ஒரு அனுபவம் அப்படியே தசர்த மகாராஜா உள்ளே வந்து பார்க்குறார் முகமெல்லாம் வளறி ஜடமாக உயிரற்ற நிலையில் வந்து கைகே அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க பயந்துட்டார் என்ன நடந்தது அயோத்தியாவே சந்தோஷமா இருக்கும் போது நீ ஏன் இப்படி கிடக்கிற அப்படின்னு வந்து அரவணைச்சு மாறோடு சேர்த்துக்கிட்டு கேட்கிறார் கைகே என்ன நடந்தது இனி என்ன நடக்கணும் என் வாழ்க்கையே முடிந்து போனது அப்படின்னு மெதுவாக சொல்றாங்க நீங்க அன்னைக்கு ரெண்டு வரம் கொடுத்தீங்கள் முதல் வரம் பரதன சக்கரவர்த்தி ஆக்கணும் ரெண்டாவது வரம் பதினாறு வருடம் காட்டுக்கு ராமன் அனுப்பணும் இது கேட்ட உடனே தசரத சக்கரவர்த்திக்கு அது உண்மையே தோணலை ஏதோ விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டார் ஏன்னா இவ்வளவு வருஷமாக கைகே இப்படி பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி கேட்டதே அதனால் ஏதோ ஜோக் அடிக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டார் தசரத மகாராஜா ரெண்டாவதும் கேட்டார் கைகே நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்ப வந்து அந்த வார்த்தை அந்த சத்தத்தினுடைய இயல்பே மாறிச்சான் பயங்கர கொடுமையாக சொன்னாங்க இது என்னுடைய முடிவு ரெண்டு வரம் பரதன் சக்கரவர்த்தி ஆகணும் பதினாலு வருடம் ராமன் காட்டுக்கு போகணும் நம்ப முடியல அது கேட்ட நிமிஷம் தசரத மகால் இனியும் என் உடல்ல உயிர் இருக்கே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டார் என்ன சீது கைகே என்ன சொல்ற நீ உண்மையா தான் சொல்றியா உன்கிட்ட ராமன் எவ்வளவு அன்பா நடந்துகிட்டு இருந்தா நீ கூட பல முறை என்கிட்ட சொல்லி பரதனை விட ராமன் தான் உனக்கு பிடிக்குன்னு ராமனுடைய தான் ரொம்ப முக்கியம் சொல்லி இருக்கிய இப்படிப்பட்ட கைகேயா இன்னைக்கு இப்படி பேசுறது அவங்களை அறவணைச்சு கைய பிடிச்சு காலில் விழுந்து கேட்க நீ உண்மையா சொல்ற மறுபடியும் கை கே சொன்னாங்க தசரத சக்கரவர்த்தி ரகுவம்சத்தினுடைய திலகம் ரகு வம்சத்தினுடைய வார்த்தை தவறாத சக்கரவர்த்தி நீங்க நீங்க இந்த வார்த்தை தவறினால் பிராமணர்கள் புரோகிதர்கள் சன்னியாசிகள் அத்தனை பேர் உங்களை ஏழனா பேசுவாங்க கேக்குறார் கைகே நீ உண்மையா தான் பேசுறியா உன்னுடைய ஓரோ வார்த்தையும் அம்பு நாள் என் இதயத்தை தொலைச்சமா இருக்கு என்னால நேரா சிந்திக்கவே முடியல இயல்பா இருக்க முடியல கண்ணெல்லாம் இருண்டு போகுது கைகேயி உண்மையை சொல்லு நீ நிச்சமா மறுபடியும் கை சொன்னார் அப்ப நீங்க என்ன ஏமாத்துறீங்களா அப்போ உங்க வார்த்தை பொய்யானதா நீங்க ஏமாத்துறதுனா ஏமாத்துறதாவே இருக்கட்டும் நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறேன் அதெல்லாம் கேட்டு நீ என்ன பாவியா நீ என்ன அரக்கையா என்னுடைய இன்பத்துல வந்து துன்பம் நிலைவிக்கிற உனக்கு என்ன கிடைக்க போகுது ராமன் அப்படி உனக்கு என்ன தப்பு செஞ்சா கை திரும்பி நின்றான் தசரதனுடைய முகத்தையே பார்க்கல் தசரதன் நடைப்பினமாக வெளியே வந்தார் அந்த நேரத்தில் மந்திரி சுமந்த்ரா ஓடி வந்து பிரபு சக்கரவர்த்தி எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு உங்களுடைய இந்த தீர்மானத்துக்கு வேண்டி நாங்கள்லாம் நாளை பொழுது வர்றக்கா காத்து அப்படி சந்தோஷமாக சொன்னார் அப்படியே சுமந்த்ரன் மேலே உயிரற்ற பிணமாக சரிந்தார் தசரத சக்கரவர்த்தி இப்போவே எனக்கு ராமனை பாக்கணம் கூட்டிகிட்டு வாங்கணும் இந்த நேரத்திலேயா இந்த ராத்திரியிலயா ராமனை பார்க்கணும் அப்படின்னு சுமிந்திரா மந்திரி கேட்கிறார் தசரத சொல்றா ராமனை இப்ப பார்க்கணும் கூட்டிட்டு வா உடனே மந்திரி உள்ள போய் சொல்ல அங்க வந்து சீதா தேவி கௌசல்யா சுமித்ரா லக்ஷ்மணா இவங்கெல்லாம் வந்து நாளைய நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அலங்காரம் பண்றாங்க அது பண்றாங்க கௌசல்யா மாத்தா ராமனை கூப்பிட்டு உபதேசம் பண்றாங்க நீ சக்கரவர்த்தியானால் இப்படி எல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் செய்யணும் வயோதிகர்களை காப்பாற்றணும் பசுமாட்டை காப்பாற்றணும் நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் தாய் மாதிரி பார்த்து கா அப்படின்னு உபதேசம் இருக்காங்க யாருக்குமே தெரியல அந்த பக்கம் என்ன நடந்தது அப்படியே ராமன் வந்தார் தசரதருடைய அறைக்குள்ள தசரத மகாராஜாவினுடைய முகத்தை பார்த்தா அந்த சூரியனையே அஸ்தமிச்ச மாதிரி இருக்கு ஒரு நிமிடம் ராமனுக்கு என்ன நடக்குதுன்னே புரிய ஓடி வந்து கேட்டார் சக்கரவர்த்தி நீங்க அரசாட்சி செய்யும் போது அயோத்தியால சூரியன் அஸ்தமிக்குனா கூட உங்களுடைய கட்டளைப்படிதான் அஸ்தமிக்கும் அப்படி இருக்கும்போது உங்க முகத்துல ஏன் இந்த இது இந்த சோகத்துக்கு என்ன அப்படி அழுத்துக்கிட்டு கேட்குறார் ராமன் ஆனால் தசரத மகாராஜாவினால் ஏறெடுத்து பார்க்க முடியல அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கார் கண்ணெல்லாம் செவந்து கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்கு பக்கத்தில் பயங்கர காம்பீரியமாக நின்று இந்த சைக்கேயை சொல்கிறாங்க ராமா உங்கள் அப்பாவுனுடைய துக்கத்துக்கு நீதான் காரணம் ராமன் இது என்ன மாத்தா என்ன அம்மா சொல்றீங்க என் அப்பாவுனுடைய துக்கத்துக்கு நான் வந்து உறக்கத்துல கூட எங்க அப்பாவுக்கு தப்பா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ன நான் பண்ணுனேன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த நிமிஷமே நான் சரி பண்றேன் என் உயிரை கொடுத்தாவது என் அப்பாவுனுடைய துக்கத்தை நான் மாத்திர அப்படிங்கிறார் கைகேயர் தசரத சக்கரவர்த்தி ஒண்ணுமே பேசலை கைகே சொல்றாங்க நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம் பதினாலு வருடம் காட்டுல இருந்தா மட்டும் போதும் உடனே ராமர் பார்த்துட்டு இவ்வளவு தானா இதுக்கா போய் என் தந்தை இப்படி சோகத்தில் இருக்கிறார் சோகத்தில் அவர் ஏன் நீராடிக்கிட்டு இருக்கார் நான் காட்டுக்கு போனதாவே நினைச்சுக்கோங்க அப்படின்னு எந்திரிக்கிறார் எந்திரிச்சு ஒண்ணுமே பேசல அப்படியே ராமர் ஏன் பண்ணுனே எதுக்கு பண்ணுனே என்னதுனாலன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படியே திரும்பி போயிட்டார் தசரத மகாராஜ் அப்படியே உடலெல்லாம் நடுங்க அவரோட உயிர் போயாச்சு அவர் கூப்பிடற ராமா அப்படின்னு கூப்பிடு அப்படியே ராமச்சந்திரமூர்த்தி திரும்பி வந்து அப்படியே மண்டி போட்டு தனை வணங்கி என்ன அப்படின்னு ஏன் காட்டுக்கு கேட்கலையா நீங்க என்ன சொன்னாலும் என் நன்மைக்காகத்தான் இருக்கும் அயோத்தியாவினுடைய புகழுக்காகத்தான் இருக்கும் நான் போறேன் ஏன் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கலையா நான் என்ன தப்பு பண்றேன்னு உனக்கு கேட்க தோணலையா என்ன சபிக்கணும்னு தோணலையா என் கூட சண்டை போடணும்னு ஒண்ணும் தோணு அதெல்லாம் தோன்றினால் நான் ராமன் கிடையாது தசரந்தனுடைய புதல்வன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டார் கைகேயி கூட ஒரு நிமிஷம் நினைச்சாங்க ராமன் உண்மையிலேயுமே பெரிய தயாலு ஆனால் மறுபடியும் அவங்க மனசில் அந்த கொடுமையான சிந்தனை வந்தது ராமன் ஜடமாக போனார் அங்கே போனால் சுமித்ரா கை கௌசல்யா லக்ஷ்மணா சீதாதேவி அவங்கெல்லாம் என்ன சொன்னார் தசரத சக்கரவர்த்தி ஏதாவது உபதேசம் பண்ணியிருப்பார் நாளைக்கு எப்படி அரசாட்சி பண்ணணும் அதை பத்தி தானே சொன்னார் குனிந்த தலை நிமிராமல் சொன்னார் ராமர் இல்ல சக்கரவர்த்தியினுடைய கட்டளை நான் பதினாலு வருடம் காட்டுக்கு போக வேண்டும் உடனே கௌசல்யா மயங்கி தரையில பிணமாக விழுந்தான் சுமித்ரா இனி ஒரு இடத்துல விழுந்தாங்க லக்ஷ்மணன் வாழ உருவிட்டார் அந்த கிழவனுக்கு ஏதோ பைத்தியங்கித்யம் பிடிச்சிருச்சா தோல் இருந்து தலையை நான் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு போறார் ஒரு காட்டனைய உடைச்சுக்கிட்டு ஆறு ஓடுற மாதிரி ராமன் லக்ஷ்மணனுடைய கையை பிடிச்சி என்னடா உனக்கு இவ்வளவு முன்கோபம் சீதாதேவிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பிரபு நீங்க எங்க போனாலும் சரி அதுதான் எனக்கு அயோத்தியை பதினாலு வருடம் காட்டுக்கு போறீங்கன்னு நானும் உங்க கூடயே வர்றேன் லக்ஷ்மணன் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்னாடி போறேன் காட்டுக்கு நீங்கள் இல்லாத அரண்மனை எனக்கு எது இது காடு காடுதான் எனக்கு அயோத்தியா அப்படின்னு ஆவேசத்தில் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார் இல்லை நீ என்னுடைய ஸ்தானத்துல இங்க நின்னுட்டு ராமனாக நீ அயோத்தியால இருந்த அப்பாவையும் அம்மாக்களையும் எல்லாம் கவனிச்சுக்க வேணும் பரதன் சக்கரவர்த்தியாக போறான் அவனை சேவி ஓ இதெல்லாம் பரதம் வேலையா அப்படின்னு அவன் தோலை தான் நான் காட்டுக்கு வருவேன் அப்படின்னா லக்ஷ்மணன் சொல்லிட்டார் பிரபு கண்டிப்பாக நீ எங்கிட்ட வரக்கூடாது அப்படின்னார் சீதாதேவி சொல்றாங்க என்னையே வர வேண்டாம்னு சொல்றீங்க உங்க நிழல் தான் நீங்க இல்லாம எனக்கு ஒரு அர்த்தமே இல்லை நான் வரும் ஜடந்தான் அப்படின்னு சீதாதேவி போறாங்க ராமர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு சீத்த உன்னால காட்டில் இருக்க முடியாது அங்க புல்லுல படுக்கணும் தரையில படுக்கணும் மரத்து மேல தூங்கணும் காட்டுல கிடைக்கிற பழங்களெல்லாம் சாப்பிடணும் உன்னுடைய மென்மையான மேனிக்கு அதெல்லாம் ஒத்து வராது அங்க அழகா வால்மீகி முனி அவர் விளக்குறாரு என்னன்னா லக்ஷ்மணன் கிட்ட பிரபு வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டார் ஏன் சீதா தேவி கிட்ட கண்டிப்பா சொல்லலை அப்போ வால்மீகி சொல்றாரு ராமன் வார்த்தையினால சீதாவை வர வேண்டான்னு சொல்றாரு உள்ளுக்குள்ள என்ன ஆசை சீதாவும் கூட வரணும்னு ஆசை அந்த அளவுக்கு அன்பு லக்ஷ்மணன் கிட்ட சொன்ன கண்டிப்பு சீதா தேவி கிட்ட இல்லை அந்த வார்த்தையினுடைய அதாவது உண்மையான மனைவிக்கு கணவன் பேசணும்னு எல்லாம் கிடையாது அப்படி பார்த்தாலே புரிஞ்சிடும் பின்ன கணவனுக்கு இப்போ மனைவி பாக்கணும்னு இல்லை சத்தம் கேட்டாலே புரிஞ்சிடும் ரைட் அந்த மாதிரி சீதா தேவிக்கு உடனே புரிஞ்சிடுச்சு ராமனின் வார்த்தையினுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க அதை நான் கூட வந்தேதான் ஆவே அப்படின்னு அடம் பிடிக்க ராமனுக்கும் மறுப்பு தெரிவிக்க முடியாமல் சீதாதேவிய கூட லக்ஷ்மணன் சொன்னாரு தேவி கூட வரலான்னா நான் ஏன் வரக்கூடாது ராமனின் கட்டளைக்காக காத்து நிற்கல முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க லக்ஷ்மணன் சொல்ல கேட்கவே இல்லை அப்படி ஃப்ரண்ட்ல போக ஆரம்பிச்சிட்டார் அப்படியே கடைசி முறையாக சக்கரவர்த்தியினுடைய திருப்பாதங்கள்ல விளங்கி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக ராம லக்ஷ்மண சீதா மூணு பேர் வர்றாங்க ராமனும் லக்ஷ்மணனும் மர ஆடையாக அணிந்திருக்கிறார்கள் அந்த அட அணிகலன்கள் ஆபரணங்கள் பட்டு உடைகள் இது ஒன்னையுமே காணும் சக்கரவர்த்தியா செல்வசீமான்களா மென்மையான உடம்பு அழகான வடிவம் சூரியனுடைய தேஜஸ்ல இருந்த ரெண்டு குழந்தைகளும் சந்நியாசிகளை மாதிரி ஜடமுடியெல்லாம் போட்டு அதை பார்த்த உடனே தசரத மகாராஜா மயங்கி விழுந்துட்டார் கைகேயி மட்டும் பக்கத்தில் தசரதர் கூப்பிட்டு சொல்றார் மந்திரி கிட்ட மந்திரி அவங்க பதினாலு வருடம் வனத்துக்கு போறாங்க வனத்தில் அவங்களுக்கு ஒரு துக்கமும் வரக்கூடாது அதனால கூட ஆயிரம் பிராமணர்கள் பதினாயிரம் வேலைக்காரர்கள் மாடு குதிரை காடையே நீ அயோத்தியா மாத்தணும் அப்படிங்கிறார் உடனே கை கே அப்போ பரதனுக்கு பாக்கி என்ன காட்ட கொடுப்பீங்களா நீங்க காட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்கப்பா அப்ப ராமன் சிரிச்சுக்கிட்டே சொல்றார் பிரபு உங்களுடைய ஆசிர்வாதம் மட்டும் போதும் உங்களுடைய நினைவில் நாங்க எங்க போனாலும் அது அயோத்தியாதான் அப்போ அந்த நேரத்தில் சீதாதேவி மட்டும் வந்து ஆடைய அழகாக இருக்காங்க பட்டு துணிகள் மாலைகள் அலங்காரங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க உடனே கை சொல்றாங்க சொல்கிறாங்க சீதா நீ காட்டுக்கு போகிறதுன்னு முடிவெடுத்துட்டேன் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீயும் இந்த மாதிரி மர உடை மர உரிய உடுத்துக்கிட்டு போ அதை கேட்டவுன்ன சீதா பிராட்டின் தோழிகளுக்கெல்லாம் கோபம் வந்ததா சீதா தேவி இந்த கைகேயின் தலையில் இடி விழுந்து அவங்க இறக்கட்டும் அப்படின்னு அத்தனா பேரும் சபிச்சாங்க தசரதர் பார்த்துக்கிட்டு அழுது கழ்கேயி உனக்கு சீதா கிட்ட என்ன என்னக்கோ உனக்கு என்ன ஆச்சு உன்னுடைய இதயத்துல அரக்கன் குடி கொண்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்டுகிட்டு இனி என் வாழ்க்கையிலே நீ வரக்கூடாது நான் இறந்தால் கூட என் முகத்தை நீ பார்க்க கூடாது அப்படின்னு திரும்பிக்கிட்டார் பெண்கள் எல்லாம் அழுக அரண்மனையே கதறி அழுக சீதா தேவி தன் உடையை மாற்றி மர உரியினால் கொண்ட உடையை அணிந்துகிட்டாங்க அது பார்த்த உடனே அம்மாவெல்லாம் அழுது மயங்க அந்த இருந்த அத்தனை பெண்களும் ஏன் காட்டுக்கு போகணும்னு அழுக ஆரம்பிச்சாங்க தசரத சக்கரவர்த்தி நடைபிணமாக பார்த்துக்கு அவருடைய உயிரான இந்த மூணு பேரும் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க அரண்மனைக்கு வெளியில இறங்கி பார்த்தா பூமியே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அயோத்திய வாசிகள் கூடியிருக்காங்க எல்லாரும் கூடிக்கிட்டு தசரத சக்கரவர்த்தி கட்டளை கொடுத்தாரு பரவாயில்ல ஆனா நாங்கள் உங்களை விட மாட்டோம் அப்படின்னு ரதத்துக்கு நடுவுல படுத்துக்கிட்டாங்களா மதுவா ராமர் போயிட்டு அந்த தேரோட்டிக்கிட்ட சொல்றாரு யாரு சொல்றதையும் பொருட்படுத்தாத ரதத்தை ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னார் ரதம் போயிட்டே இருந்தது பின்னாடி பிராமணர்கள் பெண்களெல்லாம் கணவனை சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அயோத்தியாவில் ஒரே ஒரு ஆண்மகன் தான் இருக்கிறான் அது லக்ஷ்மணன் பாக்கி நீங்க வெறும் பிணம் நீங்க ஆணா இருந்தா கூட போங்க அப்படின்னு துரத்தி விடுறாங்க பெண்கள் கணவர்களை அத்தனை மனிதர்களும் அந்த ரதத்துக்கு பின்னாடி ஓடுறார் ராமர் ஒரு முறை திரும்பி பார்க்கும் போது எண்பது வயது தள்ளாத வயதில் இருக்கிற பிராமணர்கள் புரோகிதர்கள் ராமா ராமா அப்படின்னு கதறி அழுதுகிட்டு ஓடுறாங்க அது பார்த்த உடனே ராமருக்கு மனம் கேட்கவே இல்லை ரதத்தை நிறுத்த சொல்லி இறங்கிட்டு அந்த பிராமணர்கள் கூட பொதுவா நடக்கிறார் எனக்கு வேண்டி இந்த வயோதிக பிராமணர்கள் தள்ளாத வயதில் கஷ்டப்படுறாங்களே அழுது ஸ்டாப் ஆ ஓகே ஸ்டாப் ராமாயணம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் இதை இந்த டிவி சீரியல் மாதிரி யாரும் கதவு திறந்தோன்னே நிப்பாட்டிடுவாங்க நாளைக்கு தான் பாக்கி ரைட் இட் இஸ் இது வந்து ஒரு நல்ல அழகான ரொம்ப இனிமையான ஒரு விளக்கம் அதனால் இப்படி ஸ்பீடில் சொன்னால் நல்லா இருக்காது அதனால் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் சீதாராம் லக்ஷ்மணு ஹனுமானுக்கீம் ஷில பிரபு கீம் ராமாயண கதை எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் உண்மையிலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரைட் அப்போ நாளைக்கு வரும்போது என்ன பண்ணிட்டு வரணும் நல்லா இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டு வரணும் நூற்றி எட்டு முறை மறக்காமல் இந்த நாம ஜபம் பண்ணிட்டு வரணும் இந்த ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எங்கள் கிட்ட இருந்து இருக்குது அதனால் தயவுசெய்து நீங்கள் பத்து நிமிஷம் எடுக்கும் அது பண்ணிட்டு வாங்க சீதாராம் லக்ஷ்மண் கி